வணக்கம். இன்னைக்கு நம்ம நான் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற புக் வந்து அண்ணாந்து பார். ஆத்தர் வந்து என் சொக்கன். அண்ணாந்து பார்ல வந்து அண்ணாவின் வாழ்க்கை வரலாறு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆத்தர் பாத்தீங்கன்னா வந்து 14 தொகுப்புகளாக வந்து இந்த புக்ல 14 டைட்டில்ஸ்க்கு கீழே வந்து இந்த புக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த 14 டைட்டில்ஸையும் வந்து நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ணாவின் பாலிய காலத்திலிருந்து அண்ணாவின் இறுதி காலம் வரை, அண்ணாவின் வாழ்க்கை, படிப்பு, அண்ணாவின் பயணம், அரசியல் பயணம், சமூக பயணம் எப்படி இருந்தது அப்படின்றதுதான் வந்து இந்த புக்ல வந்து அவர் கொடுத்திருக்காரு. முதல் தலைப்பு பாத்தீங்கன்னா இருவர். இந்த இருவர்ல வந்து இந்த இருவர்ல வந்து யார பத்தி சொல்லியிருக்காங்கன்னா, பெரியார் அண்ணா இவர்கள் இருவருக்குமான மூன்று முக்கிய சந்திப்புகளை வந்து இந்த இருவர் தலைப்புல சொல்லியிருக்காங்க. முதல் சந்திப்பு பாத்தீங்கன்னா வந்து 1935 அதுல பாத்தீங்கன்னா திருப்பூரில் வந்து வாலிபர் மாநாடு அப்படின்ற ஒரு மாநாட்டை வந்து பெரியார் தலைமையில ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த மாநாட்டுல வந்து அண்ணா வந்து பேசுறாரு. முதல் முதலாக பெரியார வந்து நேரில் பாக்குறது அந்த மாநாட்டுலதான். தந்தை பெரியார வந்து அண்ணா நேரில் பாக்குறது அந்த மாநாட்டுல. அண்ணாவை எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னா, குள்ளமான தோற்றத்தை உடையவர். ஆனா வந்து மேடை ஏறிய அந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஒரு பயமே இல்லாத, ஒரு இன்னி அளவும் தான் சொல்ல வந்த கருத்துக்கள்ல இருந்து மாறுபடாம அடுக்குமுடி துணையோடு ஆதாரபூர்வமான வாதங்களை வந்து நேர்த்தியாக வந்து அண்ணா வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இதை பார்த்து வந்து பெரியார் வந்து ரொம்ப முதல் சந்திப்பிலேயே அண்ணாவின் பேச்சை கேட்ட முதல் தருணத்திலேயே பெரியாருக்கு வந்து தன்னை போலவே சிந்திக்கக்கூடிய வேகமும் விவேகமும் நிறைந்த ஒரு நபரை பார்த்த ஒரு திருப்தி ஏற்பட்டது. அவரை கூப்பிட்டு வந்து உன்னோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காரு. இவரும் சிஎன் அண்ணாதுரை என்று சொல்லியிருக்காரு. என்ன செய்யற அப்படின்னு பெரியார் கேட்டதுக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. படிச்சு முடிச்சுட்டு என்ன செய்வதா இருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, உத்தியோகம் போக போறியா அப்படின்னு பெரியார் கேட்டதுக்கு, இல்ல நான் வந்து உத்தியோகம் பார்க்கிற விருப்பம் இல்ல, பொது வாழ்வுல ஈடுபட போறேன்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லியிருக்காரு. அன்றிலிருந்து பெரியாருக்கு முதன்மை சீடராக அண்ணாதுரை இருந்திருக்கிறார். அப்புறம் இரண்டாம் சந்திப்பு எப்பன்னு, முக்கியமான சந்திப்பு பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் 1948 நடந்த சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா வந்து திராவிடர் கழகம் வந்து ஈரோட்டில் ஒரு மாநாடை ஏற்படுத்தியிருக்காங்க. பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் அப்ப வந்து கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்து கழகத்துக்குள்ளாரையே வந்து சிறு சிறு பெரியாருக்குன்ட்டு ஆதரவாளர்கள், அண்ணாவுக்குன்னு ஆதரவாளர்கள் அப்படின்னுட்டு இருந்த காலகட்டம் அது. சோ பெரியார் தலைமையில், ஐ மீன் பெரியார் ஏற்பாடு செய்திருக்கிற ஒரு கூட்டம் அண்ணா தலைமையில் பொறுப்பு ஏற்று நடத்துகிறார் அப்படின்னு வந்து. அதே மாதிரி இரண்டாம் சந்திப்பில் ஈரோட்டில் நடந்திருக்கிறது. ஈரோட்டு மாநாட்டில் வந்து பெரியாரும் அண்ணாவும் வந்து சந்தித்திருக்கிறார்கள். அந்த மாதிரி கட்சிக்குள்ளேயே தொடர், எங்களால கேட்க முடியுது, கால் வந்து கனெக்ட்ல தான் இருக்கு, நீங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே ஓகே, எனக்கு கால் அடிக்கடி கட் ஆகுது, அதனால தான் சொல்றேன். ஓகே ஓகே தொடர். அதுதான் அண்ணாவிற்கும் பெரியாருக்குமான இரண்டாம் முக்கிய சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அந்த அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து அண்ணா நிகழ்த்திய உரை வந்து ரொம்பவே வந்து முக்கியத்துவம் வாய்ந்த உரையாக வந்து பார்க்கப்படுகிறது. இப்ப இந்த பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் பூசல்கள், அந்த மாதிரி விருசல்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தவங்க மத்தியில வந்து பெரியார் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் அண்ணா வந்து தலைமை பேச்சாளராக பேசுகின்றார் அப்படின்ற நிலை வந்து அங்க இருக்கிற எல்லா தொண்டர்களிடமும் ஒரு உற்சாகத்தை வந்து கொடுத்தது. அந்த கூட்டத்தில் அண்ணாதுரை பெரியார் வந்து அண்ணாவை வந்து அண்ணாதுரை படித்தவர், பகுத்தறிவாளி, நல்ல எழுத்தாளர், அத்துடன் என்னுடைய அபிமானமானவர், நான் வந்து எத்தனை காலத்துக்கு தான் வந்து இந்த கழகத்தை வந்து பார்த்து கொள்வது, எனக்கும் வயதாகி விட்டது, அதனால வந்து இந்த கழகத்தினுடைய பெட்டி சாவியை அண்ணாவிடம் நான் வந்து உங்கள் எல்லாரையும் முன்னிலையிலும் வந்து கொடுத்து விடுகிறேன் என்று பெரியார் கூறிய மாநாடு அந்த ஈரோடு மாநாடு, அது ஒன்றாக சொல்லியிருக்கிறார்கள். அப்புறம் மூன்றாவது சந்திப்பு 1967 நடந்த சந்திப்பு. இது இப்ப எப்பொழுது என்று பார்த்தால்
காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்து திமுக பெரும்பான்மை இடங்களில் வென்று ஆட்சி அமைக்கிறதுக்கு முன் ஆட்சி அமைக்க கோரி 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 கோரிட்டு அப்பொழுது இத்தனை அத்தனை வருடங்களாக பிரிந்து சென்று அண்ணாவும் பெரியாரும் மீண்டும் சந்திக்காத நிலையில் வெற்றி வெற்றி பெற்ற உடனேவே வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன் அண்ணாவிடம் பெரியாரிடம் ஆசி பெற வேண்டும் என்று அண்ணாவும் அவர்களின் தம்பிகளும் வந்து திருச்சிக்கு செல்கிறார்கள். நெகிழ்ச்சியும் இருவர் அப்பொழுது அப்படி செல்லும் பொழுது நெகிழ்ச்சியில் இருவருக்கும் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. என்னை கூச்சப்பட்டு வைத்து விட்டீர்கள் என்று பெரியார் வந்து சொன்னதாக ஆசிரியர் குறிப்பிருக்கிறார். அடுத்து வந்து சந்தித்ததை விடுதலை இதழில் பெரியார் வந்து திமுகவின் கண்ணியமான பழகுமுறை என்று வியந்து அவர்கள் வெளியிட்டதாக சொல்லியிருக்கிறார். சோ இந்த மூன்று சந்திப்புகளையும் வந்து மிக முக்கியமான சந்திப்புகளாக சொல்கிறார். இதையே வந்து முதல் இருவர் அப்படின்ற ஒரு தலைப்புக்கு கீழே சொல்லியிருக்கிறார். இரண்டாவது தலைப்பு பாத்தீங்கன்னா நெற்றியில் நெஞ்சில் அப்படின்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா அண்ணாவோட பாலிய காலம் அது எப்படி இருந்தது அதை பத்தி வந்து கொஞ்சம் சொல்லியிருக்காரு. அண்ணாவின் பிறப்பு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1909 செப்டம்பர் 15 வந்து பிறந்திருக்காரு அண்ணா. தந்தை வந்து நடராஜன், தாய் வந்து பங்காரு அம்மாள், பாப்பம்மாள் என்றும் சில புத்தகங்களில் இருக்கிறது. எளிமையான ஒரு நடுத்தர குடும்பம் தான் அண்ணாவோட குடும்பம். ஒரு நெசவாளர் குடும்பம், ரொம்ப வசதியும் இல்ல, ரொம்ப எளிமையிலும் இல்ல, ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் தான் அண்ணா பிறந்திருக்கிறார். அண்ணாவிற்கு பாத்தீங்கன்னா அவங்களோட சித்தி தொத்தா என்று அண்ணா அழைக்கக்கூடிய ராசாமணி அம்மாள், அவர்களுக்கு சிறு வயதிலேயே வந்து அவங்களோட பிள்ளைகள் தவறிவிட்டதால் அண்ணாவை தன்னுடைய சொந்த மகனை போல ரொம்ப பாசமாக வந்து வளர்த்திருக்காங்க. அண்ணாவின் மேல் ஒரு துரும்பு கூட பட்டால் கூட அவங்களோட சொத்தாவினால் வந்து தாங்க முடியாது. அதனாலேயே வந்து அண்ணாவை சிறு வயதிலிருந்தே தெருவில் கூட இறங்கி விளையாட விட மாட்டார்களாம். வீட்டுக்குள்ளாரையே வந்து பொத்தி பொத்தி வெளித்து ஒரு ஒரு பாதுகாத்து அண்ணாவை வளர்த்திருக்கிறார்கள். பள்ளி முடிந்தால் வீடு, வீட்டுக்குள்ளாரையே வச்சிருக்க பையனால வந்து என்ன பண்ண முடியும், கீழே தெருவுல இறங்கியும் விளையாட முடியாது அப்படின்ற பட்சத்துல அண்ணா வந்து தன்னுடைய ஃபோக்கஸ் எல்லாத்தையும் எதுல செலுத்துறாருன்னா படிப்புலதான் வந்து செலுத்துறாரு. அவரோட திறமை எப்படி வளர்த்துக்கிட்டாரு அப்படின்னா ஒரு காலகட்டத்துல வந்து கிடைக்கிற எல்லா பேப்பரையும் நாளிதழ்ல இருந்து அதுக்கப்புறம் வடை பஜ்ஜி அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுற பேப்பர்ல இருந்து எதனாச்சு அந்த கிடைச்சா கூட அந்த பேப்பர்லாம் வந்து எடுத்து வீட்டுக்குள்ளாரையே அதை சத்தமா உரக்க அவரோட ஸ்டைல்ல படிச்சு அந்த மாதிரி எல்லாம் வந்து படிச்சு பழகி அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இருந்திருக்காரு. அண்ணாவோட குடும்பம் பார்த்தேன்னா வந்து கடவுள் பக்தி உள்ள குடும்பம். காஞ்சிபுரத்தில் பிறந்திருப்பதால் வந்து அங்க பெரும்பாலான கோயில்கள் வந்து இருக்குது. அங்கெல்லாம் வந்து எப்பயுமே வந்து போற பழக்கமும் இருக்கு. பள்ளிக்கே அண்ணா எப்படி செல்வாருன்னு பாத்தீங்கன்னா குமுடியிரு ஐ மீன் சாமி கும்பிட்டுட்டு அழகா திரு நெத்தியில வந்து நாமெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரிதான் வந்து பள்ளிக்கு வந்து செல்வாராம். அண்ணா நீண்ட ஜடை, காதுல கடுக்கன் இருக்கும், நெற்றியில் நாமம், இப்படிதான் வந்து அண்ணா வந்து பள்ளிக்கே போவாரு. அதே மாதிரி கோவிலுக்கு போற பழக்கமும் இருக்குது. அண்ணா இந்த மாதிரி கோவிச்சுட்டா கூட வந்து அண்ணாக்கு எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாதான். அவங்க அப்பா அம்மாவை எதிர்த்து பேச மாட்டாங்க. மிஞ்சி மிஞ்சி கோவிச்சுக்கிட்டா வந்து பெஞ்சுக்கு அடியில போய் வந்து படுத்துக்கு வரா. அந்த கோபமும் வந்து எப்படி சொல்லிருக்காங்கன்னா ஏதாவது அவருக்கு பிடிச்சது உளுந்து வடையோ இல்லைன்னா ரவா உப்மாவோ வந்து பண்ணி கொடுத்தா அண்ணாவோட கோபம் வந்து தணிந்துருமா. அவரோட சிறு வயதில் அண்ணா எப்படி இருந்தார்கள் என்பதை அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்ணா சின்ன வயசுல வந்து அசைவம் எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவரோட 13 பாத்தீங்கன்னா பிறர் உயிர்களின் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று எங்கேயோ யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்றதை கேட்டுட்டு சுத்தமாக சைவமாக மாறிவிட்டார். இந்த சைவமாக மாறினது தந்தை பெரியாரோடு தொடர்பு கொண்டு பெரியாரோடு பல ஊர்களுக்கு அவங்க பயணிக்கும் போதுதான் வந்து அவர் வந்து திருப்பி மீண்டும் வந்து அசைவத்திற்கு மாறி இருக்கிறார். அதுதான் வந்து அண்ணாவுடைய பாலிய கால வயதில் பள்ளி படிப்பில் அண்ணா சந்தித்தது. அண்ணாவில் தெருக்கூத்து போடுறத வந்து ரொம்ப ரசிச்சு பாப்பாராம். பள்ளி படிக்கும் பொழுதெல்லாம் நாடகங்கள் தெருக்கூத்துக்கள் அப்படின்னு ரொம்ப ரசிச்சு பார்ப்பார். அவருமே வந்து இரணியன் வேடம், அப்புறம் ஹரிச்சந்திரன் வேடம் இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டு நடித்தரா இருக்காரா.
ஒரு தடவை ஹரிச்சந்திரன் வேடம் போடும் பொழுது அண்ணாவை வந்து வீட்டுக்கு தர தரன்னு இழுத்துட்டு வந்து இனிமேட்டு அப்படி பண்ணவே கூடாது, அப்படி வேஷம் கட்டக்கூடாது அப்படின்ட்டு வீட்டுல வந்து கண்டிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அண்ணா சிறுவயதில் அப்பா அம்மா தன்னோட தொத்தா இவங்களோட நிழலிலேயே வந்து இது பண்ணிருக்காங்க, படிச்சிருக்காங்க. அண்ணா வந்து படிப்புல பாத்தீங்கன்னா அவ்வளவு கெட்டிக்காரமானவரா, பள்ளியில வந்து நடத்துற பாடத்தை வந்து வீட்டுல வந்து உட்கார்ந்து படிக்கணும்ன்றது கிடையாது, அவ்வளோ ஒரு கிராஸ்பிங் கெப்பாசிட்டி கொண்டவர். ஆசிரியர் ஒரு தடவை வந்து டீச் பண்ணாலே போதும், கிளாஸ்ல என்ன நடத்துறாங்களோ அதை மட்டும் கேட்டாலே போதும் அண்ணாவுக்கு, அப்படியே அதை வந்து படிக்கவே தேவையில்லையா, தேர்வும் போது அதை அப்படியே வந்து எழுதுவாராம். அதுவும் எழுதுறது பாத்தீங்கன்னா வந்து யூனிக்கா, அவர் என்ன காதுல கேட்கிறாரோ அதை அப்படியே எழுதாம அவரோட பாணியில எழுதுவாங்களாம். சின்ன வயசுலயே அண்ணாவுடைய எழுத்து திறனை பார்த்து பள்ளி ஆசிரியர்கள் வந்து அவ்வளவு வியப்பில் ஆழ்வார்களாம். இந்த மாதிரி ரொம்ப ஓவர் கான்பிடென்ஸா இருந்ததாலேயோ என்னமோ தெரியல, அண்ணாவிற்கு பள்ளி இறுதி தேர்வில் 2 முறை சறுக்கல் ஏற்பட்டு அவர் வந்து கணித பாடத்தில் வந்து தோல்வியுறுகிறார். இதனாலேயே அண்ணா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த இதுல சுதாரிச்சுக்கிட்டு இனிமேட்டு நம்ம இந்த மாதிரி சறுக்கல் இருக்கக்கூடாதுன்ட்டு அடுத்த தடவை கணித பாடத்துல எழுதி தேர்ச்சி பெற்று பள்ளி படிப்பை முடிக்கிறார். பள்ளி படிப்பை முடித்து விட்டு அண்ணா வந்து கல்லூரி படிப்பை வந்து போறதுக்கு முன்னாடி வந்து நல்ல நீட்டு ஜட அந்த மாதிரி கும்மிடியோட எல்லாம் இருக்கும்போது கல்லூரி படிக்கிறதுக்கு போகும்போது கொஞ்சம் வெக்கமா இருந்திருக்கு. அதனால தன்னோட தொட்டாவிடம் வந்து நான் நல்ல மார்க் வாங்கி வந்து காட்டுறேன், அதனால வந்து அப்ப வாங்கி காட்டிட்டேன்னா வந்து என்னோட முடிய வந்து நான் வெட்டி கிராப்பா வந்து நான் ஆக்கிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து அனுமதி கேட்டிருக்காரு. அது அந்த சின்ன விஷயத்துக்காக கூட இந்த மாதிரி பேசி அனுமதி கேட்டிருக்காரு. அதுக்கு நல்ல மார்க் வாங்கி அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போகும்போது கிராப் எல்லாம் வெட்டிக்கிட்டு போயிருக்காரு அண்ணா. இந்த மாதிரி வந்து அண்ணாவினுடைய சிறு வயதுல சின்ன சின்ன விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, அண்ணாவுக்கு அந்த பள்ளி படிக்கும் பொழுதுல இருந்தே வந்து பள்ளி படிக்கும் பொழுது தூக்கம் வராம இருக்கிறதுக்காக, இரவு நேரங்கள்ல படிக்கும் பொழுது தூக்கம் வராம இருக்கிறதுக்காக வந்து மூக்கு பொடி வந்து போட்டுக்கு வரா. ஒரு ஒரு கண்டினியூஸா படிச்சுட்டு இருக்கும் போது பொடி மட்டைய ஒண்ணு வந்து வச்சுக்கு வரா. தூக்கம் வருவது அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா வந்து அந்த பொடி மட்டையில இருந்து கொஞ்சம் எடுத்து மூக்கு பொடி வந்து போட்டுக்கு வரா. இந்த மாதிரி வந்து அது கெட்ட பழக்கம் அப்படின்ட்டு எல்லாம் வந்து இல்ல, தன்னை வந்து உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு எப்பயுமே இது பண்றதுக்கு அப்பப்ப அண்ணா அதை வந்து போட்டுக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மூன்றாவது தலைப்பு பாத்தீங்கன்னா இரு பரம்பரைகள். இந்த இரு பரம்பரைகள்ல எது சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து இரு கட்சிகள் தான் பிரதானமாக இருந்தது. ஒண்ணு பாத்தீங்கன்னா நீதி கட்சி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ். காங்கிரஸ் என்பது சுதந்திர போராட்டத்துக்கான கட்சி, நீதி கட்சி என்பது ஜஸ்டிஸ் பார்ட்டி. பிராமணர்கள் அல்லாத ஒரு கட்சியாக தென்னிந்தியாவில் இருந்தது நீதி கட்சி. இந்த இரு பெரும் கட்சிகளை பத்தி தான் வந்து இந்த இரு பரம்பரைகள் அப்படின்றதுல சொல்லியிருக்காங்க. முதல் முதல்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற பெயர்ல இயங்கிட்டு இருந்தது. நீதி கட்சி ஜஸ்ட் என்ற பெயர் எல்லோருக்கும் வந்து கொஞ்சம் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்றது வந்து எல்லோரிடமும் ரீச் ஆகல, அதனால நீதி கட்சி அப்படின்னு மாத்திருக்காங்க. அதுல ஆங்கிலத்துல வந்து ஜஸ்டிஸ் அப்படின்ற ஜஸ்டிஸ் கட்சி அப்படின்ட்டு வச்சு நடத்திருக்காங்க. அதுல வெளிவந்த பிரபல நாளிதழ் தான் வந்து ஜஸ்டிஸ் அப்படின்றது, பின்னர் அதுவே அந்த அமைப்பின் பெயராகிவிட்டது. 1915 ஆம் ஆண்டு வந்து திராவிட மக்களுடைய பாதுகாப்பு நோக்கத்துடன் வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பிராமணர் அல்லாதோர் இயக்கமாக இந்த கட்சி வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. திராவிடர்கள் என்பதற்கான முக்கிய வரையறைகளாக இந்த கட்சி பார்த்திருக்கிறது வந்து மொழி, நிலப்பரப்பு, சமுதாயம் ஆகியவற்றில் பிராமணர்களை தவிர மற்ற எல்லோருமே இந்த கட்சியில வந்து இணைந்திருக்கிறார்கள். ஆனா இந்த கட்சியால் நடத்தப்பட்டிருக்கின்ற தமிழ் நாளிதழ் பாத்தீங்கன்னா திராவிடன் அப்படின்ற ஒரு நாளிதழ் தான். ஏராளமான மக்களின் ஆதரவை பெற்றது இந்த கட்சி. அதனாலேயே வந்து அப்பொழுதைய ஆட்சியையும் இது வந்து பெரிய போட்டி எல்லாம் இல்லாம வந்து ஜஸ்டிஸ் கட்சி வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருச்சு. ஆனா இதுல என்ன பாத்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் அப்படின்ற கட்சி பாத்தீங்கன்னா விடுதலை ஒரு சுதந்திர போராட்ட இயக்கம் அந்த மாதிரி, நீதி கட்சி அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி ஒடுக்கப்பட்டவர்களுக்கான சம உரிமையை பெற்றுத்தருவதற்கான போராடும் இயக்கம். காங்கிரசினுடைய கொள்கை பாத்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு. ஆனா நீதி கட்சி பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களோடு கொஞ்சம் அனுசரித்து போவது தப்பு இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து கொண்டிருந்தது.
இந்த இந்த நீதி கட்சியின் இந்த நிலைப்பாடே வந்து பிற்காலத்தில் நீதி கட்சிக்கு தோல்வியை தழுவி தரும் நிலையில் இருந்தது. ஏன்னா வந்து பிரிட்டிஷாருக்கு ஆதரவாகவும் அதுக்கப்புறம் நீதி கட்சியில பெரும்பான்மையான தலைவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரும் பணக்காரர்களாகவும் இருந்தது. ஒரு ஒரு நல்ல ஒரு மிட்டாம் ரசுகள் பணக்காரர்கள் அந்த மாதிரிதான் நீதி கட்சியினுடைய பிரதிநிதிகள் தலைவர்கள் எல்லாமே இருந்தாங்க. சோ மக்களுக்கு வந்து அது ஒரு தவறு, ஒரு என்னதான் வந்து பிராமணர்கள் அல்லாத கட்சி ஆக இருந்தாலும் இந்த மாதிரி பிரிட்டிஷுக்கு ஆதரவு அனுசரித்து போனால் தவறில்ல, அவங்க கூட சேர்ந்து செயல்பட்டால் தவறில்ல, அதுக்கப்புறம் பெரும் பணக்காரங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் இருந்ததால நீதி கட்சி தானாகவே வந்து கொஞ்சம் வலுவிழந்து காங்கிரஸ் அதனால் வந்து ஒரு பெரிய இதுவும் வந்து இருந்தது. அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு அப்பதான் வந்து பெரியார் ஒரு முக்கிய தூணாக இருந்தார். ஆனால் வந்து காங்கிரஸிலும் வந்து இந்த வர்ணாசிர தர்மம் எல்லாம் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட சாதியினரை மட்டுமே வந்து அரசு பணிகள் எல்லாத்துலயுமே முக்கியத்துவம் தராங்க, கல்வியை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பெரியாருக்கு ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்ததாங்க. பெரியார் காங்கிரஸில் இருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கம் வந்து அந்த காலகட்டத்தில் தான் நடத்தி வந்திருக்கிறார். இந்த பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம் தொடங்கும் பொழுது அண்ணாவின் வயது பாத்தீங்கன்னா 17 வயது. அண்ணா அப்பதான் வந்து கல்லூரியில சேர்ந்தார். இந்த புக்ல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரியார் ஒரு பக்கம் சுயமரியாதை இயக்கம் இயக்கத்திலிருந்து நீதி கட்சி அது வந்து திராவிடர் கழகமானது, அதே மாதிரி அண்ணாவின் வளர்ச்சி படிப்பு 17 வயசுல இருந்து அண்ணாவின் வளர்ச்சி எப்படி அரசியலுக்கு வந்து பெரியாரோடு இணைந்து செயல்பட்டார், அதுக்கப்புறம் பெரியாரிடமிருந்து எப்படி பிரிந்து போய் திமுக உருவானது அப்படின்ற ஒரு கிராஃப்லதான் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் வந்து இந்த தலைப்பின் கீழ் இந்த ஆசிரியர் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறது. அதுக்கப்புறமேட்டா வந்து அவர் வந்து இன்டர்மீடியட் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்காரு. இன்டர்மீடியட் ஐ மீன் ஸ்கூலுக்கு அப்புறமேட்டா படிச்சிருக்காரு. அண்ணாவின் வந்து புத்திசாலித்தனமான பேச்சு அதுக்கப்புறம் அண்ணாவின் படிப்பு திறனை எல்லாம் பார்த்து பச்சையப்பன் கல்லூரி அறக்கட்டளையே வந்து இந்த இந்த கல்லூரிக்கு இன்டர்மீடியட் வகுப்பில் அவர் சேர்ந்து படிப்பதற்கான ஃபண்டிங் வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அது அடுத்து தலைப்பு பாத்தீங்கன்னா சொர்க்கவாசல் 4ஆம் தலைப்பு. அதுல பாத்தீங்கன்னா அண்ணாதுரையினுடைய பச்சையப்பன் கல்லூரியில் அவர் இந்த காலேஜ் படிச்சிருக்கிறார்ல, இன்டர்மீடியட் காலேஜ். அப்ப வந்து அவருக்கு நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க, சுவாரஸ்யமான சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. அப்பொழுது பச்சையப்பன் கல்லூரியில பாத்தீங்கன்னா முதல் ஆண்டு மாணவர்களிடம் வந்து ஆசிரியர்கள் எல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பார்கள், இரண்டாம் ஆண்டு மாணவர்களிடம் கொஞ்சம் அவர்களுடைய நெருங்கி பழகுவார்கள், மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஆசிரியர் தோழர்களை போல் பழகுவார்களாம். அண்ணா வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூச்ச சுபாவம் கொண்டவர் தான். எளிதில் வந்து நண்பர்களோடோ இல்லைன்னா யாரு கூடயோ வந்து அப்படியே மிங்கிள் ஆகி போற கைண்ட் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் கூச்ச சுபாவம் கொண்டவர். எப்பயுமே பாத்தீங்கன்னா அவர் வந்து துருதுருன்னு இருப்பாரு. கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே ஜன்னலோரம் தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஜன்னலோரம் உட்கார்றதுக்கும் ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. அண்ணா எப்பயுமே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பொடி போடுற பழக்கம் இருந்தது, ஆனா வந்து காலேஜ்ல அது கூட சேர்ந்து வெத்தலைப்பாக்கு போடுற பழக்கமும் வந்து வந்துருச்சான். இப்ப நாள் முழுக்க வந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதும் வெத்தலை பாக்க வாயில போட்டு குதப்பிட்டே இருப்பாரா, அவ்வப்போது துப்புறதுக்கு எரிஞ்சு எரிஞ்சு வெளியே போறதுக்கு ஏத்த மாதிரி ஜன்னலோர சீட்டை வந்து புடிச்சுக்குவாரா. அப்படி ஜன்னலோட இதுல உட்கார்ந்தாலுமே எல்லா ஆசிரியர்களும் ரொம்ப வியந்து பாக்குறது. அப்போது பச்சையப்பன் இருந்த கல்லூரி இருந்த இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போக்குவரத்து நெரிசல், அந்த சாலையில அவ்வளவு இரைச்சலா இருக்குமா. ஆனா இரைச்சலுக்கு நடுவுலயுமே அண்ணா வந்து கவனம் சிதறாமல் அவ்வளோ கிளாஸ அட்டன்டிவா கவனிப்பாராம். எவ்வளோ ஒரு கடினமான விஷயத்த கூட வந்து எளிமையான முறையில் மாற்றி அவரும் புரிஞ்சுக்கிறது இல்லாம தன்னோட நண்பர்கள் ஏதாவது டவுட் அந்த மாதிரி கேட்டாலும் ரொம்ப சிம்பிளா ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்த கூட ரொம்ப சிம்பிளா அவர் அவருக்கே உண்டான பாணியில வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாராம். அதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது கல்லூரியில் இருந்த பேராசிரியர்களுக்கு அண்ணா மேல் ஒரு தனிப்பட்ட ஒரு ஈடுபாடு வந்து வந்தது. எப்பொழுதுமே நூலகத்தில் தான் இருப்பாரு, விதவிதமான நூல்களை தேடி பருப்பாராம். சமூகம், வரலாறு, பொது அறிவு, இந்த மாதிரி எல்லா நூல்களையுமே வந்து அண்ணா தேடி படித்து கொண்டிருப்பார். அந்த மாதிரி தான் படிக்கிறது மட்டும் இல்லாம தன்னை சுற்றி அப்பதான் ஒரு ஒரு கூட்டத்தை சேர்க்க ஆரம்பிச்சாரு. எப்பயுமே சிந்தனை தூண்டுற விதமாக ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்களை நூலகத்திலிருந்து படித்து வந்து நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்றது, அதை ஒரு டிஸ்கஷன் மாதிரி நண்பர்களிடையே பண்றது, அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வந்து அண்ணா கொண்டிருந்தார். தமிழ்ல மட்டும் இல்லாம ஆங்கிலம் பேசுறதுல எழுதுறதுலயும் அந்த இடைப்பட்ட அந்த இன்டர் காலேஜ் படிச்சு அந்த ஸ்கூல் படிச்சாருல அப்பவே வந்து வளர்த்துக்கிட்டாரு.
அண்ணா வந்து எப்படி க்ரூம் ஆகுறாருன்னா, அந்த பச்சையப்பன் அந்த கல்லூரியில படிக்கும் பொழுது சென்னை கல்லூரி வட்டாரங்கள்ல இன்டர் காலேஜ் காம்படிஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அது நடக்குமா, அந்த இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கு அண்ணா வந்து சொற்பொழிவு, மொழிபெயர்ப்பு, பட்டிமன்றம், விவாத மேடைகள், கருத்தரங்கம்னு ஒண்ணு விட்டு வைக்க மாட்டாரு, எல்லாத்துலயும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. சோ சென்னையில இருக்கிற எல்லா காலேஜஸோட மாணவர்கள், அதுக்கப்புறம் பேராசிரியர்களோட வெளிச்சமும் வந்து எல்லா போட்டியிலையும் அண்ணா வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுனால அவர் மேல நல்லாவே வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்க அண்ணாவினுடைய அழகான மொழி நடையும், அவர் கருத்து சொல்ற டெலிவர் பண்ற ஸ்டைலுமே வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூனிக்காவும் அது ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கும். அதனால கல்லூரி வட்டத்துடன் இந்த ஸ்டேஜ்ல வந்து அவர் சுருக்கி கொள்ளல, அப்பதான் வந்து அவர் பத்திரிகைக்கும் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காரு. எழுத ஆரம்பிச்சு அண்ணா வந்து சிறு சிறு பத்திரிகைகளுக்கு கட்டுரைகள் அந்த மாதிரி எல்லாம் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து அண்ணா இந்த மாதிரி இன்டர்மீடியட் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே 1930 வீட்டுல வந்து திருமணத்திற்காக வந்து சொத்தா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா அப்பா எல்லாரும். அண்ணாதான் வந்து வீட்டுக்கு ரொம்ப அடக்கமான பிள்ளை, அம்மா அப்பா சொன்னா சொத்தா சொன்னா மறுக்காத பிள்ளை. அதனால வந்து படித்து கொண்டிருக்கும் போதே 1930 வைதிக முறைப்படி அண்ணாவுக்கு திருமணம் நடைபெற்றது. அண்ணாவின் மனைவியின் பெயர் ராணி, அவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர். திருமணம் அண்ணா ஏற்கனவே ரொம்ப சிக்கனமா தான் இருப்பாரு, தன்னுடைய உடைய பற்றியோ எதை பற்றியுமே வந்து கவலையே பட மாட்டாரு. திருமணம் ஆனதுனால வந்து படிக்கிறாங்க அப்படின்றதுனாலயும் இன்னுமே வந்து சிக்கனமாக வந்து இருந்தாராம். லைக் மண்ணெண்ண விளக்குலதான் படிப்பாராம், மின் ஃபேன் கூட வந்து போட்டுக்க மாட்டாராம், அதனால வந்து மிச்சப்படுத்தலாம் அப்படின்ட்டு. இப்படியே வந்து இன்டர்மீடியட் அந்த வகுப்பை முடிச்சுட்டு அடுத்து வந்து பிஏ படிக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சிருந்தாரு. ஆனா அந்த பிஏ படிக்கிறதுக்கு கூட வந்து பொருளாதார சூழ்நிலை வந்து ஒத்து வரல. அதுல பேராசிரியர்கள்லாம் சொன்னாங்க, பிஏ வந்து நீ படிக்கிறத காட்டிக்கும், பிஏ ஹான்ஸ் எடுத்து படிச்சா 3 படிப்பு உன்னோட திறமைக்கு, அது அந்த படிப்பு படிச்சா உனக்கு உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். ஆனா அண்ணா பொருளாதார நிலைமையை வந்து பேராசிரியர்களும் சொல்லும் பொழுது, சின்னத்தம்பி பிள்ளை என்னும் அந்த பேராசிரியர் அவரோட கல்வி கட்டணத்தெல்லாம் வந்து தானே ஏத்துக்கிறதா வந்து முன் வந்திருக்கிறார். அவரோட உதவியால வந்து அண்ணா வந்து பிஏ ஹான்ஸ் சேர்ந்திருக்காங்க. அடுத்த கட்டமா பொருளாதாரத்தை வந்து முதன்மை பாடமாகவும், அரசியல் மற்றும் வரலாறை வந்து துணை பாடமாகவும் அண்ணா எடுத்து படிச்சுட்டு இருக்கு படிச்சாங்க. அந்த இப்ப அண்ணா இந்த பிஏ ஹான்ஸ் அதை படிக்கிறப்பதான் பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் சார்பில் இளைஞர் மன்றங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. 17 வந்து தனியா வந்து சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த பிஏ ஹான்ஸ் இவர் இங்க படிக்கும் பொழுது, காலேஜ் படிக்கும் பொழுது அங்க இளைஞர் மன்றங்கள் உருவாகிறது. அண்ணாவுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்மீடியட் படிக்கும் பொழுதே பத்திரிகைகள் எழுதுற பழக்கம் எல்லாம் இருந்து, இப்ப பச்சையப்பன் கல்லூரியில் முழுநேர மாணவர்களாக சேர்ந்த பிறகு முக்கியமான இந்த அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து அறிமுகம் ஏற்படுது அண்ணாவுக்கு. குறிப்பிடத்தக்க வகையில் சொல்ல போனால் மு வரதராசனார், மறைமலை அடிகள், ஜீவானந்தம், ஈழத்தடிகள், இப்படி பலருடைய கூட்டங்களுக்கு செல்லும் வாய்ப்பு அண்ணாவுக்கு கிடைக்கிறது. அவர்களுடைய கூட்டங்களிலிருந்து அவர்கள் மேடை பேச்சுக்களை கேட்டு ரசித்தது மட்டும் இல்லாமல் அண்ணா அதை பற்றி ஆழமாக சிந்தித்து அதை எழுத்து வடிவிலும் எழுத ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் அந்த காலகட்டத்தில் தான் அண்ணாவுக்கு இந்த முற்போக்கு கொள்கைகள் சிந்தனைகளின் மேல் உள்ள தாக்கம் வந்து அதிகமாக இருந்தது. தினசரி இது தொடர்பான தினசரி வார இதழ்கள், அதுக்கப்புறம் புத்தகங்கள், இதெல்லாம் தேடி தேடி படிச்சாரு. அதே மாதிரி அடுத்த கட்டமாக சுயமரியாதை இளைஞர் மன்றம், அதுக்கப்புறம் தொழிலாளர் அமைப்பு, பொதுவுடைமை தோழர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க கூட எல்லாம் வந்து இணைந்து சிறு சிறு பணியை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. 1933 பச்சையப்பன் கல்லூரியில தன்னோட பிஏ இதுவை வந்து முடிச்சிட்டு இருக்காரு. இப்ப முழு நேரமாக சமூக பணியில இறங்கலாம் அப்படின்ட்டு தான் அண்ணாவுக்கு ஆசை. ஆனா குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து ஒரு ஆங்கில ஒரு ஆசிரியர் வேலையில் வந்து அண்ணா சேர்றாரு. ஆனா அந்த வேலையில வந்து அவரால் 6 மேல நீடிக்க முடியல. ஏன்னா வந்து அவருக்கு ஒரே இதுல அந்த அந்த வேலையில அவ்வளோக்கா ஈடுபாடும் இல்லை. இப்ப சமூக பணியை செய்யணும்ட்டு அண்ணாவோட மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. அதனால 6 அந்த வேலையை வந்து விட்டுடுறாரு அண்ணா. இந்த விடுகோள் தான் அண்ணாவுக்கு பொது உடைமை தோழர்கள் வந்து அறிமுகமாகிறாங்க. பாசுதேவ் மற்றும் ஆல்பர்ட் ஜேசுதாசன் அப்படின்ற நெருக்கமாகறாரு, அவங்க கூட எல்லாம் நெருக்கமாகறாரு. இந்த மாதிரி நெருக்கமாகறதுனால தொழிலாளர் சங்கங்கள்னு நிறைய இருக்குது தமிழ்நாட்டுல. அந்த தொழிலாளர் இயக்க தலைவர்களின் மேடை பேச்சுகளை எல்லாம் அண்ணா என்ன செய்வாராம், மொழிபெயர்ப்பாராம்.
வாசுதேவ் போன்ற தோழர்களோட மேடை பேச்சுகளை எல்லாம் அண்ணா வந்து அழகா தமிழ்ல அவங்க சொல்ற இங்கிலீஷ் இதுவெல்லாம் வந்து ரொம்ப எளிய மக்களுக்கு தொழிலாளர்களுக்கு புரிகிற வகையில் உவமைகளை கொண்டு மொழிபெயர்ப்பாராம். இந்த மாதிரி வந்து ஜபல்பூர்ல வந்து நடந்த இந்திய தொழிலாளர் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து அண்ணா கலந்து கொண்டிருக்கிறார். அதுதான் அண்ணாவிற்கு ஒரு திருப்பு முனையாக இருந்திருக்கிறது. இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் இந்த மாநாட்டு ரெண்டு மாநாட்டுல கலந்துக்கும் பொழுது யார் இந்த புது பையன் அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அகில இந்திய அளவில். இந்த மாதிரி அண்ணா வந்து போயிட்டு அது எல் போய் போய் காங்கிரஸ் கட்சி பொது உடைமை கட்சி மட்டுமல்ல எல்லா கட்சிகளிலும் அண்ணாவுக்கு நண்பர் வட்டம் வந்து பெருகிருக்கு. அப்பதான் வந்து காங்கிரஸ் தலைவர் ராஜாஜி ஒரு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அப்ப வந்து அண்ணா வந்து பேச வேண்டியதாக இருந்தது. அப்ப கூட்டத்தில் ஸ்டேஜ்ல இருந்தவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு ராஜாஜி கிட்ட, தயவு செஞ்சு இந்த அண்ணாதுரைய மட்டும் பேச அனுமதிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்ப ராஜாஜி கேட்டிருக்காரு, என்ன ஒரு பொடி பையன் தானே, 10 நிமிஷம் பேசுறதுனால குடியா மூழ்கி விட போயுது அப்படின்ட்டு ராஜாஜி சொல்லியிருக்காரு. அந்த ராஜாஜி சொல்லிட்டு அண்ணாவை பேச விட்டுருக்காங்க. அண்ணாவை பேச்சை கேட்டு அத்தனை பேரும் வந்து அப்படியே அசந்து போயிருக்காங்க. ராஜாஜியுமே வந்து இந்த சின்ன வயசுல இவ்வளோ ஒரு ஒரு அரசியல் இதுவு தெளிவு இருக்கிறதுன்னு பாராட்டி இருக்காரு. இந்த இந்த இதுவெல்லாமே அண்ணாக்கு வந்து ஒரு படிப்படியா வந்து அண்ணா சமூக பணியில் ஈடுபட்டதுக்கு ஒரு மைல்கல் மாதிரி ஒவ்வொரு விஷயமுமா நடந்திருக்குது. அதே மாதிரிதான் வந்து முதல் முதலா வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து மன்ற தேர்தல் வந்து நடந்திருக்கு. அதுக்கு நீதி கட்சி சார்பாக வந்து அண்ணாதுரை வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப வந்து தொத்தாவின் அனுமதி, அப்பவும் பாருங்க அண்ணா வந்து தொத்தா அனுமதிச்சாதான் வந்து இந்த பிரச்சார அரசியல், ஏன்னா தேர்தலுக்கு போறாங்கல்ல பிரச்சாரத்துக்கு அனுமதித்தாதான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நீதி கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து தொத்தாவிடம் பர்மிஷன் வாங்கிட்டு போய் அப்புறம் அண்ணா வந்து நீதி கட்சிக்கு வந்து தீவிரமா பிரச்சாரம் பண்ணிருக்காங்க, அங்கேயும் ஜெயிச்சிருக்காங்க. இதே மாதிரி அண்ணாவிடனுடைய அரசியல் பயணம் வந்து அப்படி போயிட்டு இருந்தது இல்ல. 1935 ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜவஹர்லால் நேரு தமிழகத்திற்கு வந்திருந்தார். அப்பொழுது அவர் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் அண்ணா வந்து அவரிடம் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அந்த கேள்வி வந்து எல்லா காங்கிரஸ் தலைவர்களிடத்திலுமே ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய கேள்விகளாக இருந்தது. ஏன்னா நேருவை எதிர்த்து காங்கிரஸ் கொள்கையை எதிர்த்து கேட்கப்பட்ட கேள்விகள். இந்த கேள்விகள் எல்லாம் வந்து அண்ணாவின் சிந்தனை அறிவு ஆற்றலை வந்து பாராட்டுற மாதிரியும் இருந்தாலும் எல்லாருமே வந்து ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. அந்த சந்திப்பு வந்து ரொம்ப முக்கியத்துவமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1936 சென்னை நகரசபை தேர்தலில் அண்ணா வந்து நின்று இது பண்ணியிருக்காரு. அவர் எதிர்த்த போட்டியிட்ட வந்து பாலசுப்ரமணியம் அப்படின்றவர் காங்கிரஸ் வேட்பாளர். திருவிக்கா அவர்கள் வந்து காங்கிரஸ்ல வந்து சில இருக்குது, சில சில முரண்பாடுகள் இருக்குது, ஆனா வந்து நந்தவனத்துல ஒரு நாய் செத்து போயிருந்தா நாயை தான் தூக்கி போடணும், அந்த நந்தவனத்தையே வந்து அழித்திட விட முடியுமா அப்படின்ட்டு சொன்னதுக்கு அண்ணா ரொம்ப அழகா வந்து நந்தவனத்தில் நாய் இறக்கிறது என்றால் அந்த விஷக்காத்து வீசுறதா தானே அர்த்தம், விஷக்காத்து நாய்க்கே ஒத்துக்காத போது மனிதர்களை மட்டும் அது விட்டு வைக்குமான்ட்டு பதிலடி கொடுத்துருக்காங்க. இப்படி ஜெயிக்க போற நிலைமைக்கு வந்த அப்புறம் அண்ணா வந்து ஒரு ஒரு விழாவில வந்து சேரிக்கு விளக்கு இல்லை ஆனால் கோயில்களுக்கு மட்டும் அலங்கார விளக்கு மின்னுகிறது அப்படின்ட்டு சொல்லி சொல்லு இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டத்துல பேசியிருக்காரு. இத காங்கிரஸ் எப்படி திருச்சு சொல்லியிருக்காங்கன்னா வந்து அப்ப பரப்புரை மேற்கொண்டிருக்காங்கன்னா அண்ணாக்கு ஓட்டு போட்டா கோயில்ல இருக்கும் விளக்குகளை எல்லாத்துலயும் நீக்கிடுவாரு, அண்ணா வந்து இது ஆத்திகர்களுக்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரி வந்து பரப்புரை கடைசி நேரத்துல மேற்கொண்டு அண்ணா தோல்வியை தழுவிக்கிட்டதா வந்து சொல்றாங்க. இதே மாதிரி நீதி கட்சியின் தலைமையில வந்து முக்கியமான மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருந்தன. சுயமரியாதை இயக்க தலைவராக இந்த காலகட்டத்தில் பெரியார் வந்து இருந்திருக்கிறார். கொள்கையில் அளவில் நீதி கட்சியுடன் வந்து பெரியாருக்கு ஒத்து போனாலுமே நீதி கட்சி பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப டாமினண்டா யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பணக்காரர்கள் செல்வந்தர்கள் தான் இருந்தாங்க. அது வந்து மக்கள் கிட்ட எப்படி வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சுன்னா நீதி கட்சினாலே இப்படிதான் ஒரு ஆடம்பரமான கட்சி அப்படின்ற மாதிரி ஏற்படுச்சு. இந்த நிலையிலிருந்தே அண்ணா வந்து பெரியாரை நீதி கட்சிக்கு எப்படியாவது தலைவராக கொண்டு சேர்க்க வேண்டும், பெரியாரிடம் நீதி கட்சி சேர வேண்டும் என்று அண்ணா வந்து நினைத்திருக்கிறார். இதற்காக வந்து பல முயற்சிகளையும் அண்ணா வந்து எடுத்திருக்கிறார்.
பெரியாரின் பங்களிப்பு நீதி கட்சிக்கு அந்த சமயத்தில் சரியானதாக இருக்கும் என்றும் அண்ணா கருதி இருக்கிறார். இந்த காலகட்டத்துல திருப்பூர்ல இளைஞர் மாநாட்டுல முதல் முதலாக அப்பதான் வந்து முன்னாடி பார்த்தோம்ல பெரியார வந்து அண்ணா சந்திச்சிருக்கார். அன்னைக்கு வந்து பெரிய அண்ணா சொல்லியிருக்கிறாரு, இன்று முதல் பெரியார் அவர்தான் என் தலைவரானார், அவருக்கு நான் வந்து சுவீகார புத்திரனாகி விட்டேன் அப்படின்னு அண்ணாவே சொல்லியிருக்காரு. அதுல இருந்து பெரியாரினுடைய பெரியார் கூடவேதான் வந்து இருந்திருக்கிறாரு. பெரியாரினுடைய புரட்சிகரமான செயல்பாடுகளை அறிந்து நிறைய ஊர்ல பெரியார வந்து வந்து பேசுங்க ஐயா அப்படின்னு அழைக்கும் பொழுது பெரியார் தன்னுடைய எல்லா பயணத்திலையுமே வந்து டிஃபால்ட்டா அண்ணாவை கூட்டிட்டு போயிட்டு அண்ணாவின் மேடை பேச்சுக்களை வந்து அண்ணா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுவதை பேசுவதை வந்து பெரியார் ரொம்ப ரசிச்சிருக்காங்க. பெரியாரோட வந்து அண்ணா காசி, டேராடூன், ஹரித்வார் என்று எல்லா இடத்துக்குமே வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. அப்ப நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா பெரியார் வந்து வெந்தாடி வேந்தர் இல்ல, அந்த மாதிரி போகும்போது அங்க இருக்க வடநாட்டுல இருக்க மக்கள் எல்லாம் வந்து பெரியார பெரிய சாமியார் மாதிரியும், சின்ன அண்ணாது அண்ணாவை வந்து அவரோட சீடர் சின்ன சாமியார் அப்படின்ட்டு நினைச்சு கால்ல எல்லாம் விழுந்த கதையெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விடுதலை குடியரசு இந்த இதழ்கள்ல வந்து துணை ஆசிரியராக அப்பதான் வந்து அண்ணாவுக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கிறது. இவ்வளவு நாள் தனக்கு பிடிக்காத சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு இப்போ தனக்கு பிடித்த எழுத்து துறையில் வந்து அதுவும் பெரியார் கீழே வந்து இந்த வேலையை செய்யறத மிக உற்சாகத்துடன் அண்ணா வந்து வரவேற்றார். விடுதலையர் அவர் எழுதிய கட்டுரைகள், தலையங்கங்கள், அதுக்கப்புறம் உரையாடல்கள் பலரின் பாராட்டுகளை வந்து பெற்றது. பெரியாரின் அண்ணாவுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டேதான் இருந்தது, அப்பயத்துல இருந்து இருந்துகிட்டேதான் இருந்தது. ஏன்னா வந்து இதுல என்ன எழுத வேண்டும் என்ன எழுத கூடாதுன்ட்டு அண்ணாவுக்கு ஒரு தனித்தன்மையான ஒரு கருத்துக்கள் இருந்தது, பெரியாருக்கு ஒரு ஒரு சில தனித்தன்மையான கருத்துக்கள் இருந்தது. சோ அதனால வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது, ரொம்ப பெரிய அளவில் அந்த காலகட்டத்துல இருந்ததாக வந்து சொல்லல. அதுதான் வந்து இந்த இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்த இதுவும் வந்து தீ பரவட்டும். தீ பரவட்டும் அப்படின்றதுதான் இந்த தலைப்புக்கு கீழே இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு ஒண்ணு வந்த அப்புறம்தான் வந்து அண்ணாவோட இன்டென்சிட்டி பாலிடிக்ஸ்ல வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு. 1937 ராஜாஜி தலைமையில வந்து காங்கிரஸ் அரசு வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. அப்ப வந்து என்ன படிச்சிருக்காங்கன்னா ஹிந்திய கட்டாய பாடமாக வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு பரிச்சயமே இல்லாத ஒரு மொழியை வந்து நம்ம கிட்ட திணிக்கிறதா வந்து பெரியார் அண்ணா போன்ற எல்லா அறிஞர்களும் வந்து இந்த பசுமலை நாவலர் இந்த மாதிரி ஈழத்தடிகள் மறைமலை அடிகள் எல்லாருமே வந்து இதற்கு எதிராக வந்து குரல் கொடுத்திருக்காங்க. பெரியாரை பொறுத்தவரை ஹிந்தி என்பது வந்து ஒரு பார்ப்பனர்கள் வேண்டுமென்றே திணிக்கும் ஒரு ஆயுதம். பார்ப்பனர் அல்லாத குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் மேல் படிப்பு படிக்க முடியாமல் தடுக்கின்ற ஒரு ஆயுதம் தான் வந்து இந்த ஹிந்தி. இதை வந்து தடுக்க வேண்டும் மூவலூர் ராமர்வதம் அம்மையார் இந்த மாதிரி நிறைய பேர் போராடி இருக்காங்க. இந்த மாதிரி ராஜாஜி கட்டாய ஹிந்தி வந்து இது பண்ணும்போது போராட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ப வந்து பெரியார் வந்து அந்த இதுல வந்து கிளர்ச்சியாளர்கள் ஹிந்தி போராட்டத்துக்கு எதிராக வந்து போராடினவங்கல கிளர்ச்சியாளர்கள நிறைய பேரை கைது செஞ்சு அண்ணாவுக்கெல்லாம் வந்து 4 சிறை தண்டனை வந்து அப்ப வந்து கிடைச்சிருக்குது. பெரியாரும் அப்ப சிறையில வந்து இருந்திருக்கிறாரு. அந்த காலகட்டம் தான் ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியான காலகட்டம். அண்ணாவும் பெரியாரும் அதிக நேரம் ஒன்றாக செலவிட்டது அப்பொழுதுதான். ஏன்னா அந்த ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் சிறையில இருந்திருக்காங்க. அப்ப அண்ணாவுக்கும் பெரியாருக்குமான நேரம் வந்து தனிப்பட்ட நேரம் அதிகமா கிடைச்சிருக்குது. அதை வந்து இங்க வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. அதே வேளையில வந்து நீதி கட்சி மாநாடு வந்து பெரியாரின் அண்ணா சிறையில் இருந்த பொழுது வந்து நடந்திருக்கிறது. அதிருப்தியா நீதி கட்சியின் மேல் இருந்த அதிருப்தியாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து இருந்திருக்கிறாங்க அந்த இதுல. அப்ப அந்த காலகட்டத்துல அண்ணா வந்து உடனே வந்து அந்த 4 சிறைக்கு அப்புறம் வந்து வெளியே வந்த உடனே வந்து ஒரு கூட்டங்கள் கூட்டி இது பண்றாங்க. அப்ப அண்ணாவினுடைய பேச்சை கேட்பதற்கு எல்லாரும் அத்தனை பேர் வந்து வந்து வண்டி கட்டிக்கிட்டெல்லாம் வந்த சம்பவங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. விடிய விடிய எல்லாம் வந்து அண்ணா வந்து சில கூட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அண்ணா கார் ரிப்பேர் ஆயிட்டு வர முடியாம விடிய விடிய அங்கேயே காத்திருந்துட்டு அங்கேயே தூங்கி இருந்துச்சுட்டு அடுத்த நாள் காலையில அண்ணா வந்து பேசுற வரைக்கும் அங்கேயே இருந்த வரலாறு ஊத்தங்கரையில் நடந்ததெல்லாம் பத்தி சுவாரஸ்யமாக வந்து சொல்லியிருக்காங்க. 1940 வந்து நீதி கட்சி மாநாடு திருவாரூரில் வந்து நடந்தது. இந்த திருவாரூர் நீதி கட்சி மாநாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் திருவாரூரில் திராவிட நாடு திராவிடர்க்கே என்ற கோஷத்தை வந்து முதல் முதல வந்து நீதி கட்சி அங்கதான் வந்து
முன் வச்சாங்க. தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், துளு இந்த ஆகிய மொழிகளை பேசும் மக்களின் பிரதேசம் திராவிட நாடு. இந்த திராவிடர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அது. இது எங்களுடைய பகுதி அப்படின்ற கோரிக்கை அது. இந்த இந்த கோரிக்கையின் வீரியம் வந்து அண்ணாவுக்கு முழுதாக புரிந்தது. ஆனால் நீதி கட்சியில் இருக்கும் ஆடம்பர பிரியர்கள் பிரியர்களுக்கு மக்களின் மத்தியில் அவனுக்கா வந்து செல்வாக்கு வந்து இல்ல. அவங்க செல்வாக்கு இருந்துட்டாங்க. மக்கள் என்னதான் அண்ணா வந்து ஒரு மேடை மேடை நல்லா பேசினாலும் மக்கள் சொல்றது எங்களுக்கு, நீங்க சொல்ற கருத்தெல்லாம் வந்து எங்களுக்கு புரியுது, உங்க கூட இருக்கும், ஆனா வந்து தலைவர்கள் நீதி கட்சியில் உள்ள தலைவர்களின் மேல் எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்ற அண்ணா போற கூட்டத்திலே எல்லாம் அண்ணா கிட்ட வந்து வந்து சொல்லியிருக்காங்க. அப்பொழுதுதான் வந்து அந்த சமயம் அண்ணா வந்து 1942 திராவிட நாடு என்னும் பத்திரிகையை வந்து தொடங்கி நடத்தி வந்தார். திராவிட நாடு கோரிக்கை தொடர்பான கட்டுரைகள், பிற படைப்புகள் அப்படின்ட்டு நிறைய வந்து அண்ணா அந்த திராவிட நாடு பத்திரிகையில வந்து இதழில வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே சமயத்தில் தான் திராவிடர்களின் உரிமைக்காக போராடும் திராவிடர் கழகம் என்றும் ஒரு துணை மன்ற ஒன்றை வந்து காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைத்திருக்கிறார் அண்ணா. இது வந்து பின்னர் மீண்டும் பெரிய இயக்கமாக வளர்ந்தது. அது மாதிரி திராவிடர் கழகம் என்று துணை மன்றத்தை அப்பொழுதுதான் அண்ணா திறந்திருக்கிறார். அப்போது அந்த பீரியட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா பெரியாரை வந்து கீழே இறக்கிட்டு இந்த நீதி கட்சியில இருக்கிற பெரும் பணக்காரர்கள் அவங்க எல்லாம் திருப்பியும் வந்து அந்த இதுவுக்கு வரணும் அப்படின்ட்டு ரொம்ப நிறைய வேலைகள் அந்த மாதிரி எல்லாம் வந்து நடந்திருக்காங்க. அப்ப வந்து அண்ணா சொல்லியிருக்காரு நீதி கட்சிக்கு ஒரு அவசர சிகிச்சை வேண்டும் அப்படின்ட்டு அண்ணா வந்து ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றுறாங்க. பெரியாரின் தலைமையில் கூடிய சேலத்தில் நீதி கட்சி மாநாடு கூடி அந்த தீர்மானத்துக்கு அண்ணாதுரை தீர்மானம் என்றே வந்து பெரியார் வந்து பெயர் சூட்டினார். அந்த தீர்மானத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிக மிக முக்கியமான விஷயங்கள் அந்த தீர்மானத்தில் இருக்குது. என்னன்னா அந்த தீர்மானத்தில் தான் வந்து திராவிடர் கழகம் அப்படின்றதே வந்து ஒரு இயக்கத்தை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீதி கட்சி என்ற பெயர் வந்து என்ன கொள்கையோ அந்த நோக்கத்தை வந்து கரெக்டா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது முடியறதுன்னா கஷ்டமா இருக்கு. ஸோ ரொம்ப அதுக்கு ஆப்டான பெயரை கொண்டு போனானா திராவிடர் கழகம் அப்படின்ட்டு அண்ணா பரிந்துரைச்சிருக்காரு. சரி ஓகே, திராவிடர் கழகம், திராவிட மக்களுக்காக வாதாடுவதற்காக ஒரு கழகம் அப்படின்ட்டு அந்த பெயரை சூட்டியிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா நீதி கட்சியில் இருப்பவர்களுக்கு ஆங்கிலேயர் அரசுகளால் கொடுக்கப்பட்ட கௌரவ பட்டங்கள், சர் ராவ் பகதூர், திவான் பகதூர் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கப்பட்ட பட்டங்களை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துடுறது. அதுக்கப்புறமேட்டா கௌரவ நீதிபதிகள், ஆலோசகர் இந்த மாதிரி எந்த பதவியில இருந்தாலும் அதுல ராஜினாமா பண்றது. ஏன்னா நீதி கட்சி எப்பயுமே ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருக்கிற கட்சின்னு ஒரு பிம்பத்தை வந்து மக்கள் மத்தியில வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதை வந்து உடைக்கணும்னா இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு அந்த தீர்மானத்துல இருக்கு. இன்னொன்னு என்னன்னா நீதி கட்சியில தங்கள் பெரும்பான்மையாக பேருக்கு பின்னால இருக்க ஜாதி பெயர்கள் அதை வந்து தூக்கணும். யாருமே வந்து இனிமேட்டு திராவிடர் கழகத்துல தங்கள் பெயருக்கு பின்னாடி ஜாதி பெயர்களை சேர்க்க கூடாதுன்றதுதான் பெரிய முக்கியமான தீர்மானத்திலேயே முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. அது வரைக்கும் அமைதியா இருந்தவங்க இந்த ஜாதி பேரை தூக்கணும்னே வந்து நிறைய பேர் வந்து அதுல அதிருப்தியாகி இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சிறிய பெரிய குண்டுகள் சரமாரியா அண்ணா வந்து வீசியிருக்காங்க. ஸோ இந்த கருத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பெரியார் வந்து துணையாக இது இது சரியானதுதான் அப்படின்ட்டு இருந்திருக்கிறாரு. நம்மளையே சுய விமர்சனம் செய்வதாகவும் முன்னேற்றுவதற்காகவும் தான் இந்த தீர்மானத்துல இருக்க எல்லா கருத்துக்களையும் நம்ம உள்வாங்கிக்கணும் அப்படின்ட்டு இந்த தீர்மானம் அண்ணாவின் தீர்மானம் என்றே வந்து நிறைவேற்றப்பட்டது. இந்த இந்த தீர்மானத்துக்கு ஒத்து வராதவங்க எல்லாருமே வந்து அதிருப்தியாளர்களாக வெளியே போயிட்டு வந்து காங்கிரஸ்லயோ இல்லைன்னா மற்ற கட்சிகள்லயோ வந்து சேர்ந்திருக்காங்க. இது 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 ஒரு இதுவா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அண்ணாதுரையின் தீர்மானம் மூலம் நீதி கட்சியில் பெரியாருடைய தலைமை வந்து உறுதி செய்யப்பட்டது. திராவிட நாடு என்பது என்ன அப்படின்ற ஒரு இதுவை வந்து திராவிடர் கழகம் வந்து தெளிவா சொன்னாங்க. திராவிட நாடு கோரிக்கை தான் அடிப்படை கோரிக்கையாக வந்து வைத்திருக்கிறார்கள். அண்ணாவும் வந்து பெரியாவை தன்னோட மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு இந்த திராவிட கழகத்தில் பணியாற்ற தொடங்கியிருக்கிறார்கள். இதற்கு இந்த அண்ணாவினுடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள்லாம் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நிறைய கட்டுரைகள் இதெல்லாம் வந்து எழுதி அனுப்புறதுக்கு ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு திராவிட மாணவர் கழகம் அப்படின்ற ஒன்றத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த திராவிடர் மாணவர் கழகத்துல ஏகப்பட்ட இளம் வயது பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாம் வந்து அவங்களோட படைப்புகள் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க.
உதாரணமாக அண்ணாவிற்கு திருவாரூரில் இருந்து திராவிட நாடுகளில் கட்டுரைகள் எழுதி ஒரு இளைஞர் அனுப்பியிருக்கிறாரு. அவர் இதை படிச்சுட்டு அண்ணா ரொம்ப இவ்வளவு ஆழமான கருத்துக்களை உள்வாங்கி எழுதியிருக்காரு அப்படின்ட்டு படிச்சுட்டு அவரை கூப்பிட்டிருக்காரு யாருன்னு பாக்குறதுக்கு. அந்த இளைஞர்கிட்ட படிக்கிறியா, இனிமேல் கட்டுரைலாம் எதுவும் எழுதக்கூடாதுன்னு அண்ணா கண்டிப்பா சொல்லியிருக்காரு. அவர் யாரு அப்படி எழுதக்கூடாதுன்னு அப்படி சொல்லி எழுதாதே அப்படின்னு அண்ணா சொன்னாரோ அவர் தான் வந்து பிற்காலத்தில் தமிழக முதல்வராக ஜொலித்த நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள். இந்த மாதிரி இளைஞர்கள் சமூக அக்கறையோடு இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அதுக்கடுத்து வந்து திராவிட கழக இளைஞர் படை அப்படின்னு ஒன்றத்தை வந்து உருவாக்குறாங்க. இதுல வந்து மாணவர்கள் பெரும்பாலான மாணவர்கள் வந்து மாணவர்களோட சப்போர்ட்டை வந்து அவங்க வந்து திரட்டுறாங்க. இப்படி அண்ணாவின் வளர்ச்சி சமூக வளர்ச்சி என்பது இந்த காலகட்டத்தில் இப்படி இருந்து இருக்குது. அடுத்து வந்து அடுத்த இது பாத்தீங்கன்னா குற்றவாளி யார். இதுல வந்து அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் அந்த ஏற்பட்ட விரிசல் எல்லாரும் வந்து பொதுவான ஒரு இது என்னன்னா கருத்து என்னன்னா பெரியாரின் இரண்டாவது திருமணம் தான் அண்ணாவுக்கும் பெரியாருக்குமான பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்று பொது பொது கூட்டியில அப்படிதான் வந்து இவ்வளவு இதுவா பரப்பி இருக்காங்க. ஆனா இந்த இதுல என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னா பெரியாருக்கும் அண்ணாவிற்கும் என்னென்ன காரணங்களினால் அந்த விரிசல் வந்தது, அது கடைசியா வந்து முடிஞ்ச எண்ட் பாயிண்ட் வந்து பெரியாரின் திருமணம். ஏனென்றால் ஒரு திருமணத்திற்காக அண்ணா வந்து இவ்வளவு ஒரு சீப்பான ஒரு இது எடுத்திருக்காங்க, தொண்டர்களை திரட்டி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி எதிரில இருக்கவங்க வந்து அப்பவே வந்து நிறைய இது கலப்பியிருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் வந்து ஒரு விடையாக தான் வந்து இந்த இது பகுதியை வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. முதல்ல வந்து அண்ணாவுக்கும் ஹலோ இடையூறுக்கு மன்னிக்கவும், இன்னும் நம்மளுக்கு வந்து 10 minutes தான் இருக்கு. நீங்க வந்து மீதி இருக்கிறத வந்து சுருக்கமா சொன்னீங்கன்னா ஒரு 5 minutes கடைசியா கொஸ்டின் கேக்குறவங்க கேக்கணும். ஓகே இதுல கடைக்கடன் சொல்லிடுறேன். இதுல வந்து என்னன்னா வந்து அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் முதல்ல என்னன்னா வந்து கருப்பு சட்டை திராவிடர் கழகத்துல கட்டாயம் அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து அண்ணாவுக்கு அதுல வந்து உடன்பாடு இல்லை. அது வந்து முதல் இது. அதுக்கு ஏன் உடன்பாடு இல்லை என்பதற்கும் காரணங்கள் அண்ணா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து தேர்தல் ஜனநாயக முறைப்படி தேர்தலில் வந்து பெரியாருக்கு அவ்வளவாக வந்து இதுவு கிடையாது. ஆனா வந்து அண்ணா வந்து ஜனநாயகம் மூலமாக கிடைக்கின்ற அந்த ஆட்சியை வைத்துக் கொண்டு மக்களுக்கு நன்மை செய்யலாம் அப்படின்ற ஒரு கருத்து வந்து இருக்குது. மூன்றாவது பாத்தீங்கன்னா வந்து ஆங்கிலேயர்கள் அந்த விடுதலை அந்த கிடைக்கிற காலகட்டம் அது. அப்போ வந்து எல்லாருமே வந்து விடுதலையை முன்னோக்கி காத்து கொண்டிருக்கும் பொழுது அதை கொண்டாடலாம் என்று இது பண்ணும்போது பெரியார் வந்து ஆகஸ்ட் 15 வந்து நம்மளுக்கு எல்லாம் வந்து திராவிட நாடு கோரிக்கையை வச்சிருந்ததால பெரியார் சொன்னது வந்து துக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 15 சொன்னாரு. ஆனா அண்ணாவினுடைய கருத்து வேறுபாடாக இருந்தது வேறுபட்டிருந்தது. ஏன்னா 90 ஆண்டுகளாக நம்ம போராடி ஒருத்தவங்க கிட்ட இருக்கோம், திருப்பியும் வந்து நம்ம இந்த துக்க நாள்னு சொன்னா வந்து நீதி கட்சி எப்படி ஆங்கிலேயர்களுக்கு துணை போகுதுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி திராவிட கழகத்துக்கும் செல்வாக்கு இழக்க நேரிடும் அப்படின்ட்டு அண்ணா கருதியதால இதை வந்து அண்ணாவுக்கு வந்து உடன்பாடு வந்து இல்லாம இருந்தது. அதனால வந்து இதனால வந்து இந்த மாதிரி இப்ப இருந்துட்டு இருந்ததுல வந்து அண்ணா திராவிடர் நாடுல அவரோட பத்திரிகையில வந்து இதற்கெல்லாம் எதிர்த்து என்ன சொல்றது மறைமுகமாக வந்து எழுதுறது கட்டுரை எழுதுறது அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அதே மாதிரி விடுதலையில வந்து எழுதும் பொழுது வந்து விடுதலை அதுக்கப்புறமும் பெரியார் அந்த இதழில் எழுதும் பொழுதும் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் எந்த விஷயங்கள் எழுதணும் எப்படி எழுதணும் மறுப்பு எப்படி தெரிவிக்கணும்ன்றதுல சில சில கருத்து வேறுபாடுகள்ல இருந்தது. இன்னொன்னு முக்கியமான காரணம் என்னன்னா அண்ணா வந்து நாடகத்திலும் கலை வடிவத்திலும் வந்து கொள்கைகளை முன்னிறுத்தி நம்ம வந்து ஈஸியா ரீச் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. ஆனா பெரியாருக்கு அதுல வந்து கொஞ்சம் கூட வந்து இஷ்டமே கிடையாது, அந்த மாதிரி பண்ணணும்ன்றது கிடையாது. ஆனா அண்ணாவுக்கு வந்து ஒரு எழுத்து படிக்க தெரியாதவங்களுக்கு கூட ஒரு நாடகத்தின் மூலமா சொன்னா ஒரு 1000 பேருக்கு வந்து நம்ம ரீச் ஆகும், நம்ம கொள்கையை நம்ம இதுவும் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வந்து எங்க இதுவாயிருக்குன்னா ஒரு காலகட்டத்தில் பெரியார் வந்து ராஜாஜியை வந்து சந்திக்க போயிருக்கிறாரு. ரெண்டு டீமா வந்து திராவிட கழகத்துக்குள்ளாரே வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க. லைக் அண்ணாவின் ஆதரவாளர்கள் பெரியாரின் ஆதரவாளர்கள். அண்ணாவின் ஆதரவாளர்கள்னா அண்ணாவின் தம்பிகள் சொல்லிட்டு அண்ணா பேச்சுக்கு அண்ணாவுடைய இதுக்கு வந்து இது பண்ற கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்திருக்கவங்க. ஒரு காலகட்டத்தில் அண்ணாவின் ஆதரவாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து கழகத்தில் வந்து அவ்வளவுத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, முன்னுரிமை தராமல் இருக்கிறார்கள் என்று அண்ணாவிடம் வந்து
சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் வந்து ரொம்ப பிரச்சனை மூண்டிருக்குது. அந்த காலகட்டத்தில் தான் பெரியார் வந்து ராஜாஜியை வந்து சந்திச்சிருக்கிறார்கள். அடுத்த தலைப்பு வந்து கண்ணீர் துளிகள். இந்த கண்ணீர் துளிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சதாகதான் இருக்கும். இந்த கண்ணீர் துளிகள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணா பெரியார் எப்படி பிரிந்து போனார்கள் அப்படின்னுட்டு, லைக் பெரியார் இரண்டாவது திருமணம் அப்படின்றத ஏற்பாடுன்னு சொல்றாரு. ஏன்னா வந்து அப்பொழுதைய காலகட்டத்தில் இந்து அரசியல் அமைப்பு சட்டத்தில் வந்து ஒரு பெண்ணை வந்து தத்தெடுத்து இது பண்ண முடியாது, தத்து பிள்ளையாக இருக்க முடியாது. அதனால வந்து தனக்கு அப்புறம் வந்து திராவிட கழக பொறுப்புகளை வந்து கொடுப்பதற்கு வந்து நான் வந்து மணியம்மையாரை வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஏற்பாடுதான் அப்படின்ட்டு பெரியார் வந்து என்னதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும், அண்ணாவின் ஆதரவாளர்கள் எல்லாம் எப்படி நினைச்சிட்டாங்கன்னா, இவ்வளவு வருஷமாக பெரியாரின் கூட இருந்திருக்கிறோம் நாங்க, எங்களை எல்லாம் வந்து பெரியார் நம்பல அப்படின்ட்டு நினைச்சிருக்காரு. அதே மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டில் வந்து என்னுடைய பெட்டிசாவியை அண்ணாவிடம் நான் வந்து கொடுக்குறேன், எனக்கு வயதாகி விட்டது, அண்ணா இனிமேட்டு வந்து பாத்துக்குவாங்க அப்படின்னு பெரியார் சொன்ன அப்புறம் கொஞ்ச நாள்லயே வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தது எல்லாருக்குமே வந்து ஒரு அதிருப்தியை வந்து தந்திருக்கிறது. இதன் இதுவாக வந்து ரொம்ப நாளா இழுவரையிலேயே அண்ணா வந்து பெரியாரை எதிர்த்தும் பேச முடியாமல் வெளியே பெரியாரையே தலைமை பொறுப்புல இருந்து எடுத்துட்டு அண்ணாவை கட்சியை ஆக்கிரமிச்சுக்கலாம் அப்படின்ற இதுவெல்லாமும் சொல்லியிருக்காங்க. ஆனா அண்ணாவுக்கு அதுல உடன்பாடு இல்ல. பெரியார் வந்து தலைவர், இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து கட்சியின் தலைமை பொறுப்புல இருந்தெல்லாம் இது பண்ண முடியாதுன்னு ரொம்ப ஆலோசனைக்கு பிறகு அவர் வந்து இந்த முடிவை வந்து எடுத்து செப்டம்பர் 17ஆம் தேதி 1949ஆம் ஆண்டு திமுக திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்தை வந்து தோற்றுவித்திருக்காங்க. அந்த கழக தோற்றுவித்து கழகத்தின் தலைவர் பதவியை வந்து பெரியாருக்கு தான் வந்து சமர்ப்பிக்கிறோம், அதனால தலைவர் நாட்களில் என்றுமே வந்து பெரியாருக்கு காலியாகவே விடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். பொதுச் செயலராக அண்ணா வந்து இது பண்ணி நியமித்திருக்காரு. அதே மாதிரி கட்சி கொடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா திராவிட கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒன்னாவதான் இருக்கு, ஒன்னாதான் இருக்கும். அண்ணா பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு நாளிதழ்ல வந்து சொன்னதுக்கு வந்து நாளிதழ்ல அண்ணாவின் ஆதரவாளர்கள் பட்டியல்லாம் வெளியிட்டாங்க. அப்ப வந்து கண்டன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல வந்து வெளியிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அண்ணா வந்து இது வந்து கண்டனம் செய்யறவங்க கிடையாது, வருத்தப்படுறவங்க, திராவிட கழகத்துல இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்ட்டு நாங்க எல்லாம் வருத்தப்படுறோம், அதனால இத கண்ணீர் துளிகள் என்ற தலைப்புல இந்த பெரியாரின் ஏற்பாடுக்கு அதிருப்தியாளர்கள் அப்படின்ற பெயர் பட்டியல வந்து வெளியிட்டாங்க. நாளிடவில் அதுவே வந்து பெரியார் வந்து கிண்டலாக பேச ஆரம்பிச்சுட்டாரு. கண்ணீர் துளிகள் அப்படின்ட்டு பெரியார் நம்ம பெரியார் அவரு எப்பயும் போல கிண்டலாக பேச ஆரம்பிச்சு எல்லா கூட்டங்களையும் அப்படியே பேச ஆரம்பிச்சுட்டாரு. அடுத்து பித்தளை அல்ல பொன்னேதான், அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை கொள்கையாக, ஐ மீன் என்ன நம்ம கோல், ஷார்ட் டேர்ம் கோல் செட் பண்ணியிருந்தாருன்னா, அண்ணா இது வந்து கடின எளிய மக்களுக்கும் இந்த கட்சி போய் சேர வேண்டும், மக்களுக்காக மக்களுக்கான கட்சியாக இருக்க வேண்டும். காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ஒரு பார்ப்பனிய ஒரு ஆதிக்கத்தில் ஒரு கட்சி, ஆனால் அந்த கட்சியை ஏன் தோக்கடிக்கலைன்னா அதுக்கு வலுவான ஒரு எதிர்கட்சி இல்லாததுனாலதான் காங்கிரஸ் இவ்வளவு நாளா ஜெயிச்சுட்டு இருக்கு. திமுக வந்து காங்கிரசுக்கு எதிராக பெரிய கட்சியாக வர வேண்டும், திமுக மட்டும்தான் வந்து தமிழக அளவில் எதிர்கட்சியாக வர வேண்டும், இது ரெண்டு மட்டும்தான் வந்து திமுகவுடைய அந்நாளினுடைய கோரிக்கையாக இருந்தது. அதற்கு வலு சேர்க்கும் விதமாக 3 போராட்டங்கள் திமுகவுக்கு திமுக தன் கையில் எடுத்தது. ஒன்று வந்து கள்ளக்குடியை அப்பதான் டால்மியான வடநாட்டு பெயரை வந்து மாற்றினாங்க, அந்த போராட்டம். திருப்பியும் வந்து ஹிந்தி இது கொண்டு வந்தாங்க, அந்த ஹிந்தி எதிர்ப்புக்கான மாநாட்டு போராட்டம் இருந்தது. அதே மாதிரி திமுகவை வந்து நேரு அவர்களோ யாரோ வந்து திமுக பத்தி கேட்டதுக்கு வந்து நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டதுனால கருப்பு கொடி போராட்டம் வந்து திமுக வந்து அறிவிச்சு பண்ணாங்க. சோ இந்த 3 போராட்டத்தையும் வந்து முடுக்கிவிட்டு தமிழகம் முழுவதையும் வந்து அந்த காலகட்டத்தில் காங்கிரசுக்கு எதிராக மக்களை திரட்டி வந்து ஸ்தம்பிக்க செய்தது திமுக அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதே அந்த இதுலயே வந்து 1952 திமுக தேர்தலில் போட்டியிடுவதாக இது வேண்டுமா இல்லையா என்று யோசித்த பொழுது கட்சி அவ்வளோக்கா வந்து வளரல, அதனால வந்து இருக்கிற வேட்பாளர்கள்ல நல்ல வேட்பாளர்கள் எந்தெந்த கட்சியில இருக்காங்களோ அந்தந்த கட்சிக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து இது பண்ணிருக்காங்க.
அந்த மாதிரி ஆதரவு கொடுத்து அப்படியும் பார்த்ததுலயுமே வந்து காங்கிரஸ் தான் வந்து வெற்றி பெற்று வந்துச்சு. காங்கிரஸ் வெற்றி பெற்று வந்து அப்ப ராஜாஜி தலைமையிலான குலக்கல்வி திட்டத்துக்கு கொண்டு வராங்க. அந்த குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராகவும் வந்து திமுக வந்து ரொம்ப ஆக்ரோஷம் ரொம்ப இதுவா வந்து போராடுறாங்க. அண்ட் கை எட்டியது 1956 அந்த தேர்தலுக்கு பிறகு 30 ஆண்டுகள் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் காங்கிரஸ் கட்சி தான் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறது. அதுல மாற்றமே கிடையாது. அப்பொழுதுதான் அண்ணா வந்து முடிவெடுத்தார், காங்கிரஸ் கட்சி என்னும் கட்சியை வந்து முறியடிப்பதற்கு நம்ம வந்து வேற கட்சிகளுக்கெல்லாம் வந்து நம்ம இது பண்ணி நம்மளுக்கு பிரயோஜனமே கிடையாது, அதனால நாமளே வந்து இதுல நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து திமுக வந்து நின்றுருக்காங்க. அந்த காலகட்டத்துல திமுக பாத்தீங்கன்னா தன்னோட பிரச்சாரங்கள் என்னதான் வந்து பண்ணாலுமே 15 இடத்தில் மட்டும்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து அவ்வளவு ஒரு பணபலம் கொண்ட கட்சி அந்த மாதிரி வந்து இருந்திருக்கிறது. அந்த சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா காமராஜருக்கு பெரியாரும் அதுக்கேற்ற பெரியார் தந்தை பெரியாரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அது திமுகக்கு ஒரு பெரிய செட்பேக்காக இருந்திருக்கிறது. காமராஜ் ஆட்சியை பிடித்திருக்கிறாங்க. ஆனால் திருப்பியும் வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உதயசூரியன் சின்னத்தில் அந்த சின்னம் இது பண்ணும்போது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கிறது. அப்புறமேட்டா கட்சி வளர்ச்சி ஒன்றுமே தனது முக்கியமான கோரிக்கையாக கொண்டு இந்த சின்னத்தில் வந்து போட்டியிட்டு இருக்கிறார்கள். 1962 அண்ணா திராவிட நாடு கோரிக்கையை ஏன் கைவிட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். சீன போர் நடந்திருக்கும் பொழுது இந்திய அரசு வந்து நாடாக இருந்தால்தான் வந்து அதுல இருந்து நாடு நன்றாக இருந்தால்தான் வந்து மத்ததை யோசிக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டை வலுப்படுத்துவோம்ட்டு இந்த மாதிரி திமுக வந்து திராவிட நாடு கொள்கையை வந்து தற்காலிகமாக கைவிடுகிறது என்றார். அதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா அப்ப வந்து இந்திய பாராளுமன்றத்துல இந்த மாதிரி நவீனத்துவத்தை முன்னிறுத்தி நாடு போயிட்டு இருக்கும் பொழுது இந்த பிரிவினைவாத சக்திகள் இந்த இயக்கத்தெல்லாம் வந்து தடை பண்ணணும் அப்படின்ட்டு நாடாளுமன்றத்துல வந்து கொண்டு வராங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் வந்து ஏன்னா திமுக என்றும் கழகமே வந்து முடக்கப்படலாம் அப்படின்ற ஒரு இதுல வந்து அவங்க திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுறதா வந்து ஒரு மாநாடு போட்டு அவங்க தீர்மானம் நடத்துறாங்க. இதை பார்த்து வந்து திராவிட நாடு கோரிக்கை தான் வந்து திராவிடர் கழகத்துக்கும் திராவிட முன்னேற்றத்துக்கும் அடிப்படை கொள்கை. ஆனா திமுக என்றும் கட்சியே வந்து இருக்காது என்ற நிலைப்பாட்டின் காரணமாக மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய முடியும், இதனால் நம்ம மக்களுக்கு எந்த பயமும் இருக்க போவதில்லை, திருப்பியும் காங்கிரஸ் கிட்டதான் ஆட்சி போக போகுது அப்படின்ற ஒரு கருத்தில் கொண்டு அண்ணா வந்து அந்த அந்த காலகட்டத்தில் திராவிட நாடு கோரிக்கையை வந்து கைவிட்டதாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் மக்கள் தீர்ப்பு என்பது 1962 அந்த ஒரு பீரியட் 57 62 வரைக்கும் வந்து அந்த பீரியட வந்து சொல்லியிருக்காங்க. அதுல வந்து திமுக தனது கிரவுண்ட் ஒர்க்கை வந்து பயங்கரமா பார்த்திருக்காங்க. பட்டி தொட்டிகள் எங்கும் சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் வந்து சூறாவளி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. மக்களுடைய செல்வாக்கு மக்கள் கிட்ட இருந்து செல்வாக்கை இது பண்ணியிருக்காங்க. தொழிற்சங்கங்கள் மூலமாக கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவை வந்து திரட்டியிருக்காங்க. அப்புறம் அண்ணாவின் 1967 அண்ணா தலைமையிலான கூட்டணி வந்து காங்கிரஸ்க்கு எதிர்க்க பயங்கரமா வந்து அமைச்சிருக்காங்க. அந்த கூட்டணியில எல்லாருக்குமே வந்து ஒத்த கருத்து இல்லைனாலும் காங்கிரஸ் என்னும் ஒரு பெரிய கட்சியை அதுவும் பணபலம் கொண்ட ஒரு பார்ப்பனி ஆதிக்கம் கொண்ட ஒரு கட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் எல்லாரும் இணையணும் அப்படின்ட்டு அண்ணா தலைமையில வந்து டெல்லிக்கு போயிட்டு எல்லாரையும் இணைச்சி அந்த கூட்டணியை சேர்ந்து திமுக வந்து பெரும்பான்மை கட்சியாக வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த பெரும்பான்மை கட்சியாக வெற்றி பெற்று 138 இடங்கள்லயும் நாடாளுமன்ற தேர்தல் போட்டிட்ட 25 இடங்களிலுமே வெற்றி பெற்று வந்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த திமுக கழகத்துக்கும் திக கழகத்துக்கும் உள்ள லைக் சிமிலாரிட்டி சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே இயக்கத்தின் அடிப்படையிலும் தனது கொள்கையின் அடிப்படையிலும் ஒரே மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வெற்றிக்கு முடிஞ்சவனே வந்து பெரியாரிடம் தான் வந்து போயிட்டு நின்னுருக்காங்க. பெரியாரை என்றைக்குமே அண்ணா அவர்கள் வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கணும் அப்படின்ட்டு தன்னோட இவங்க கிட்ட கூட தன்னோட தொண்டர்கள் கிட்ட கூட தம்பிகள் கிட்ட கூட வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. பெரியார் தான் நம்மளுடைய தலைவர், பெரியாரை என்றைக்குமே வந்து ஒரு விமர்சன பொருளாக நீங்க வந்து இது பண்ணக்கூடாதுன்னு அதுக்கேற்ற மாதிரிதான் அவர்களோட தம்பிகளும் வந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கட்சியில் வந்து பயங்கரமான சின்ன சின்ன தலைவர்களுக்கு நடுவுல வந்து உள்கட்சி பூசல்கள் வந்து இருந்துகிட்டே இருந்தது. அது எல்லாத்தையுமே வந்து அண்ணா வந்து சமாளித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்புறம் வந்து தசாவதரம் இப்படி வந்து அண்ணா
தோழர் டைம் ஆயிடுச்சு, நீங்க மீதி இருக்க டாபிக் மட்டும் சொல்லிட்டு நம்ம கேள்வி பதிலுக்கு போலாம். ஓகே ஓகே, ஒரு 5 நிமிஷம் கிடைக்குமா? வைண்ட் அப் பண்ணி ராப் பண்ணிடுறேன். ஓகே. தொடர்ந்து தந்தை பெரியார் குடியரசு இது எல்லாத்துலயும் பணிபுரிஞ்சுட்டு அண்ணா வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எழுத்து எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப இதுவா வந்து தன்னோட பத்திரிகை, அதுக்கப்புறமேட்டா தன்னோட தம்பிகள் அண்ணாவின் தம்பிகளுக்குமே வந்து நிறைய பத்திரிகை அந்த மாதிரி வந்து ஆரம்பிச்சு மோஸ்ட்லி எழுத்து வடிவத்துல கலை வடிவத்துலன்னு சொல்லிட்டு கொள்கைகள்லாம் வந்து அவ்வளவு மும்முரமா வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணாவை வந்து தென்னாட்டு பெர்னாட் ஷா, தென்னாட்டு காந்தி அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாவினுடைய மனதில் வந்து எப்பொழுதுமே சோர்வு என்பது வந்து ஏற்பட்டு விடவே இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அண்ணாவின் தம்பிக்கு கடிதங்கள் அப்படின்றது வந்து ஒரு 290 கடிதம் மாதிரி எழுதியிருக்காங்க. அதை வந்து கட்டுரைகளாக வந்து நாளிதழில் வெளியிட்டு இருக்காங்க. அது ஒவ்வொன்றுமே வந்து அது ஒரு ஒவ்வொரு முத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அறுவடை, இப்ப தமிழ்நாட்டுல அந்த அப்போ காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது கடும் பஞ்சமாக இருந்தது. அதெல்லாம் அண்ணாவை வந்து வந்தப்போ வந்து படிக்கு ஐ மீன் ஒரு நாக்கு 3 படி அரிசி அந்த மாதிரி சொல்லி அரிசி ரூபாய்க்கு 1 படி அரிசி திட்டம் இந்த மாதிரி வந்து இந்த இந்த இளைஞர் படையிலேயே வந்து பறக்கும் படைகள் எல்லாம் அமைச்சு ஒவ்வொரு பட்டி தொட்டியும் திண்ணை கூட்டங்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்து இது பண்ணிருக்காங்க. சாதி மறுப்பு திருமணங்களை வந்து ரொம்ப ஊக்குவிச்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணி. அதுக்கப்புறம் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி இந்த மாதிரி 3 மொழி திட்டத்தை அகற்றி ஒரு இருமொழி கொள்கை திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சுயமரியாதை திட்ட திருமணத்தை வந்து சட்ட வடிவமாக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம், காமராஜர் வந்து தோற்று போனதற்கு முக்கியமான காரணம் அந்த தமிழ் அப்படின்ற ஒரு இதுவுக்கு வந்து அவங்க முக்கியத்துவமே கொடுத்ததில்லை காங்கிரஸ். சங்கரலிங்கனாரின் உண்ணாவிரதம் இருந்தும் இறந்ததற்கு கூட காமராஜர் அரசு அலட்டி கொள்ளவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று கூறியிருக்கிறார்கள். சங்கரலிங்கனாருக்கு அண்ணாவும் அண்ணாமின் திமுக வந்து முக்கிய ரொம்ப சப்போர்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதனாலயும் மக்கள் கிட்ட வந்து காமராஜரின் செல்வாக்கு வந்து குறைந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. யாராலும் மக்களின் எதிர்ப்பு இல்லாமல் இந்த திமுக என்னும் அரசை வந்து மாற்றிவிட முடியாது அப்படின்ற ஒரு நிலை வந்து வந்திருக்கிறது. நிறைய நலத்திட்டங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ணா வந்து தன்னை எதிர்த்து பேசுறவங்க கூட வாழ்க வசவாளர்கள் அப்படின்ட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க கருத்தை அவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திராவிடர் கழகத்தின் மீதும் அவருக்கு வந்து பெரியாரின் மீதும் அவருக்கு இருந்த மரியாதையும் அன்பும் வந்து என்றைக்குமே வந்து குறைந்திடவே இல்லை. என்னைக்குமே அவசரப்பட்டும் அவர் வந்து எந்த விதமான வார்த்தைகளையும் இது பண்ணது கிடையாது, பேசியதும் இல்லை. அதே மாதிரி கடைசியா வந்து நெஞ்சில் நெருப்பு இந்த மாதிரியே அண்ணாவுடைய டிராவல் போயிட்டே இருக்கும்பொழுது அண்ணாவிற்கு வந்து ஒரு சிறிய கட்டி கழுத்துக்கு கீழே வந்துட்டு இருந்தது. அப்ப வந்து அண்ணா தன்னை பற்றி ரொம்ப வந்து கவலைப்பட்டுக்கவே மாட்டாரு, அந்த கட்டியை வந்து புறக்கணிச்சிட்டாரு. அது வந்து டாக்டர்கள் புற்றுநோய் கட்டியாக இருக்கும் என்று ரொம்ப சந்தேகப்பட்டாங்க. ஆனா வந்து அது புற்றுநோய் கட்டியாக இல்லை. அண்ணா வந்து சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா சிறிது காலம் கழித்து அண்ணாவிற்கு கேன்சர் இருப்பதாக வந்து சந்தேகப்பட்டு அவர்களுக்கு வந்து இது பண்ணாங்க. உணவு குழாயில் வந்து சதை வந்து வளர்ந்திருக்கிறது, அது வந்து அறுவை சிகிச்சை மூலம் எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணாவுக்கு கேன்சர் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதே அமெரிக்காவில் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அண்ணாவிற்கு தமிழ்நாடு செல்ல வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டும் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரியும் இருக்கு. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் அமெரிக்கால ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஆனா வந்து அண்ணா வந்து இங்க வந்தா சும்மா இருப்பாரா, அவர் வந்து எல்லா நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க ஆரம்பிச்சுட்டாரு. தொண்டர்கள் தம்பிகள் எல்லாம் வந்து ஒரு ஏசியாச்சு போட்டுக்கோங்கன்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்ட்டு ரொம்ப எளிமையா இருக்கிறவரு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் சமாளிச்சுக்குவேன் அப்படின்ட்டே இருந்தாரு. கடைசியாக அண்ணா வந்து கலந்து கொண்ட நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா என் எஸ் கிருஷ்ணர் அவர்களுடைய சிலை திறப்பு நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டு இருக்காரு. அந்த நிகழ்ச்சி கலந்துகிட்ட அதுக்கப்புறம் அண்ணாவுடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமா வந்து இருந்திருக்கிறது. அதுக்கப்புறமேட்டா வந்து பாம்பே எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட். சென்னை அடையாறு புற்றுநோய் சென்டர்ல வந்து எல்லா விதமான வெளிநாட்டு மருத்துவர்கள் அவங்க எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இது பண்ணாங்க.
இருந்தாலுமே வந்து நோய் வந்து ரொம்ப முற்றி போச்சு அப்படின்றதுனால வந்து அண்ணாவின் 1969 பிப்ரவரி 2 வந்து நள்ளிரவில் கடந்த 3 அளவில் வந்து அண்ணா வந்து மரணம் அடைந்திருக்கிறார். அண்ணாவை அண்ணா என்பது வந்து ஒரு சகாப்தமாக தான் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டும். அப்பொழுதைய காலகட்டத்தில் மக்கள் 1.5 கோடிக்கு மேல் வந்து சென்னையில் அண்ணாவின் அஞ்சலிக்காக திரண்டார்கள். பெரிய பெரிய தலைவர்கள் தந்தை பெரியார், ராஜாஜி, காமராஜர், பிரதமர் இந்திரா காந்தி உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அண்ணாவின் அஞ்சலிக்கு வந்து வந்தார்கள். அண்ணா வந்து எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது அப்படின்னுட்டு என்ற வாசகத்துல மெரினாவில வந்து அண்ணாவை வந்து அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. இதுதான் இந்த புத்தகத்தில் அண்ணாவின் வாழ்க்கை வரலாறு. அவ்வளவுதான் தோழர். நன்றி தோழர். யாருக்காவது கேள்விகள் இருந்தா சுருக்கமா கேட்கலாம். இந்த புக்கை வந்து என் சொக்கன் வந்து எந்த காலகட்டத்துல எதுக்காக எழுதுறாரு, அதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொக்கன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரு ஒரு ஐடில அந்த மாதிரி தான் வந்து ஒர்க் பண்றவரு. அவர் இந்த மாதிரி நிறைய மொழிபெயர்ப்பு புக் எல்லாம் வந்து எழுதியிருக்கிறாரு. 2005 அந்த மாதிரி காலகட்டத்துல தான் வந்து இந்த புக்கை வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. ஹைமா, இந்த நீதி கட்சி அவங்களோட வரலாற பத்தியோ இல்ல டீடைல்டா அவங்களோட கொள்கைகளை பத்தியோ இதுல ஏதாவது பேசியிருக்காங்களா? நான் பாதியில என்னால கேட்க முடியல, பட் நீங்க பேசிருக்கீங்களான்னு தெரியல. ஆமா, நீதி கட்சியோட வரலாற பத்தி சொல்லியிருக்காங்க. நீதி கட்சி எப்படி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அதையும் சொல்லியிருக்காங்க. பிராமணர்கள் அல்லாதவர்களுக்காக ஒரு கட்சி தொடங்கப்பட்டது, அதுதான் நீதி கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று அப்பொழுது சொல்வார்கள். அந்த நீதி கட்சியை வந்து துவங்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டா வந்து அது பெரும் பணக்காரர்களின் ஆதிக்கத்தில் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டா வந்து அண்ணா அதுல போயிட்டு அதுக்கப்புறம் பெரியாரை தலைவராக்க வேண்டும் என்று அண்ணா நினைத்து ஒரு காலகட்டத்தில் பெரியாரின் தலைமை ஏற்று நீதி கட்சி வந்து நீதி கட்சியாக இருந்தது. அந்த நீதி கட்சின்ற பெயர் மக்களுக்கு கனெக்ட் ஆகல, எது கட்சியின் கொள்கை வந்து என்னன்னு மக்களுக்கு தெரியல அப்படின்றதுக்காக அண்ணா ஏற்கனவே வந்து ஒரு சிறிய மன்றம், திராவிடர் கழகம் என்று அந்த மன்றத்துக்கு பெயர் வச்சிருந்தாரு. அந்த நீதி கட்சி தான் பிற்பாடு வந்து திராவிடர் கழகம் அப்படின்ற ஒரு பெரிய கழகமாக மாறிடுச்சு. நன்றி, நன்றி தோழர். அண்ணா வந்து சட்டப்பேரவை அந்த தேர்தலில் நிக்கிறது, தேர்தலில் தோக்கிறது, அப்புறமா வந்து பாராளுமன்றத்துக்கு போறது, அந்த பாராளுமன்றத்தில் உரை, சட்டமன்றத்தில் உரை, முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இருந்தது, கட்சியில் நடந்த குழப்பம், இதை பத்தியெல்லாம் அந்த புக்கில் இருக்கா? அந்த அண்ணாவினுடைய பாராளுமன்ற உரை அதெல்லாம் பத்தி ஸ்பெசிஃபிக்கா இந்த புக்ல இல்ல. சட்டமன்ற உரை அதெல்லாம் வந்து இல்ல. ஜஸ்ட் அண்ணா வந்து எப்படி எப்படி படிப்படியாக திமுக வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க, முதல்ல எதுவுமே இல்லாம அதுக்கப்புறம் 15 சீட்டு, அதுக்கப்புறமேட்டா வந்து 45 சீட்டு, அதுக்கப்புறமேட்டா தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அண்ணா வந்து எப்படி இருந்திருக்கிறார், ஒரு தேர்தலில் வந்து தோத்திருக்கிறார் அண்ணா, அதுக்கப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து அண்ணாவை அமைச்சிருக்காங்க தேர்வு செய்து. ஸோ இந்த மாதிரிதான் வந்து இருக்குதே தவிர அண்ணாவின் குறிப்பிட்ட கட்டுரைகள் இல்லை. அண்ணாவின் கொள்கை சார்ந்து அண்ணாவின் மொழி திறன் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்களே தவிர கட்டுரைகளா வந்து ஐ மீன் அதை ரொம்ப உள்ள வந்து கொடுக்கல. ஒரு ஜென்ரல் ஒரு ஓவர்வியூ தான் கொடுத்துருக்காங்க, அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்னுட்டு சின்ன சின்ன சம்பவத்தை கொடுத்துருக்காராங்க. நாடாளுமன்றத்தில் அப்புறம் சட்டமன்றத்தில் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அண்ணா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னுட்டு. அண்ணா எழுதிய புத்தகம், அண்ணா வந்து திரைப்படத்துல பணியாற்றியது, நாடகம் பத்தி, அதை பத்தி அது வந்து பாத்தீங்கன்னா பின்னிணைப்புன்னு சொல்லிட்டு இவங்க 4 பின்னிணைப்பு ஆத்தர் கொடுத்திருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா வந்து அண்ணாவுடைய உடைய வரலாறு இயர் வைஸா அப்படியே கொடுத்திருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அண்ணாவிற்கு பிறகு திராவிட இயக்கங்கள்னு கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணாவின் புத்தகங்கள், அண்ணாவின் நாடகங்கள், அண்ணாவின் திரைப்படங்கள் அப்படின்னுட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ணா படைப்புகள்லயே புதினங்கள் எவ்வளோ அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா வந்து இயர் வைஸா வந்து கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் நல்லா கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கட்டுரைகள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் தேவையான அண்ணாவின் அண்ணாவை பற்றிய புக்ஸ்ல இருந்து அவங்க எடுத்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கூட லிங்கோட கொடுத்துருக்குறாங்க, எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்ட்டு. அந்த நம்ம என்ன தேடுறோமோ அதுக்கான புத்தகத்தையும் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதுலதான் அண்ணா பத்தியான தகவல்கள் இருக்கும், முழுசா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னுட்டு புத்தகத்தையும் கொடுத்துருக்குறாங்க இந்த புக்ல. மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குங்க இந்த புக்கு? இந்த புக் வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா 183 பக்கம் இருக்குது.
இலக்கு பதிப்பகம் இது பண்ணிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சென்னையில இலக்கு பதிப்பகம் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த இடையில பேசிட்டு இருந்தீங்க வந்து அந்த நேருவுக்கு கருப்பு கொடி காட்டினது அப்படிங்கிறது வந்து மத்தியில இருக்கிறவங்க நேரு அவங்கலாம் வந்து திமுகவை வந்து நான்சென்ஸ் அந்த மாதிரி சொன்னனால மட்டும் கிடையாது. ஏன்னா திமுகவை வந்து அந்த காலகட்டத்துல வந்து நிறைய விமர்சனங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. திமுக பெரியாரே நீங்க சொன்ன மாதிரி பெரியாரே கூட விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனாலும் வந்து அவங்க கருப்பு கொடி காட்டினதுங்கிறது அந்த டைம்ல வந்து இருந்த அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அந்த மாதிரியான முக்கியமான போராட்டங்கள்ல ஒரு புக், அது வந்து நான் தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிற ஒரு புக் படிக்கிறேன், அதுல வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாவே இருக்கு. அந்த கால அதுதான் அந்த காலகட்டத்தில் அந்த மூணு போராட்டங்களை தொடர்ந்து நிறைய போராட்டங்கள் அப்ப நடந்துகிட்டு இருந்தது. அப்ப வந்து மத்தியில இருந்து எந்த அமைச்சர் வந்தாலும், அமைச்சர்களை சார்ந்தவர்கள் வந்தாலும், எல்லாருக்குமே வந்து இப்ப வந்து கோபேக் மோடி மாதிரி அப்ப வந்து எல்லாருக்குமே வந்து திமுக சார்பில் வந்து கருப்பு கொடி வந்து காட்டியிருக்காங்க அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. யாருக்காவது கேள்விகள் இருக்கா? இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம். ஒரு சின்ன செய்தி, நான் ஜெய் பேசுறேன். இப்ப அவங்க அண்ணாவோட எளிமையை பத்தி சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டுல வந்து ஒரு பொது புத்தி இருக்கு, தமிழ்நாட்டின் எளிமையான முதலமைச்சர் வந்து காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொது புத்திக்கு மாறாக சமஸ் ஒரு கூட்டத்துல பேசியிருந்தார், எழுத்தாளர் சமஸ் தெற்கத்தின் சூரியன் அது சம்பந்தப்பட்ட கூட்டத்துல. அவர் புள்ளி விவரங்களோட விளக்கி இருப்பாரு, தமிழ்நாட்டின் மிக எளிமையான முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாதான், காமராஜர் இல்லைன்றது விளக்கி இருப்பாரு. அதை நீங்க படிச்சீங்கன்னா அண்ணாவோட எளிமையை பத்தி இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோடு கூடவே வந்து அண்ணா வந்து எங்கேயாவது இந்த கூட்டத்துக்கு எல்லாம் போனா அந்த அவங்க கழக தோழர்களுடைய வீட்டுகள்லயே வந்து தங்கறது, அந்த திண்ணையிலேயே இருக்கிறது, கார சட்டை, அந்த மூக்குப்பொடி போட்ட அந்த இது, இந்த மாதிரிதான் எளிமையிலையும் எளிமையா ரொம்ப எளிமைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் அந்த பல் கூட காரையா இருக்கிறது அப்படி அவருக்குன்னு இதுவா வந்து எடுத்துக்க மாட்டாரு அப்படின்னு படிச்சிருக்கேன். இன்னொன்னு வந்து அண்ணா வந்து கூச்ச சுபகமா அப்படி இப்படிலாம் சொன்னீங்களா, அண்ணா வந்து ஜென்ரலாவே வந்து பொறுமையானவரம். ஒரு லைன்ல ஒரு டைம்ல வந்து டிக்கெட் எடுக்க போறாரு, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பெரியார் வந்து டிக்கெட் எடுத்துட்டு வர சொல்றாரு. ஆனா அண்ணா வந்து டிக்கெட் எடுக்க போறாரு, அவருக்கு முன்னாடி ஒரு நிறைய கூட்டம், ஒவ்வொருத்தருமும் போய் ட்ரெயினே அந்த டிக்கெட்டே கடைசியா அந்த ட்ரெயினே வர வரைக்கும் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா வந்து அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து டிக்கெட் எடுக்க முடியல, போனா போயிட்டு போதா அடுத்தது இல்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு பெரியாருக்கு கோவம் போது கூட பொறுமையா சொல்லியிருக்காரு. அந்த அளவு பொறுமையானவர் குணத்திலையுமே கூட. நன்றி தோழர். அண்ணாந்து பார் என் சொக்கன் எழுதிய அண்ணாந்து பார் புத்தகத்தை பற்றி விரிவான தகவல்களுடன் பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டம் அமெரிக்காவின் புத்தகம் வழங்கலாம் நிகழ்ச்சியில் பேசியதற்கு தோழர் ஹேமா சங்கர் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. Thank you.